Praise to God. Praise to God. Hallelujah. எல்லோரும் நேர்ந்து நிற்போமாக. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. இன்று நாளிலே கூட அவரோட கிருபையால தான் நீங்க செய்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இவ்வளவு வருடங்களா, இவ்வளவு காலங்களா கர்த்தர் நம்மளை கண்மணி போல காத்து எந்த ஒரு தீங்கும் வராத படிக்கு நம்மளை வச்சிருக்காரு. அவருக்கு ஒரு சிறந்த ஒரு ஆராதனை செலுத்துவோமா? எல்லோரும் கண்களை மூடி நம் தேவரை நோக்கி பார்ப்போமா? You are a true and living God.
Thank you.
மற்றவங்க அந்த டேட்ல உள்ள வர முடியாது, அனுமதிக்கப்பட மாட்டார். ஆறாவது அடுத்ததியா, ஓகே, கட்டிடத்துக்கு நுழைவதற்கு முன்பு வெப்பநிலை சோதனை மேற்கொள்ளப்படும். இட்டில வரும்போதே சிஸ்டர் லீடியா வந்து அவங்க ஷூட் பண்ணிருப்பாங்க, டெம்பரேச்சர் எடுத்துருப்பாங்க இல்லையா, ஓகே, அதை நீங்க கட்டாயம் எடுக்கணும். வழிபாட்டு ஆராதனை நேரம் முழுவதும் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். பாஸ்டர் அணியிலாம் பரவாயில்ல, நான் பேசிக்கிட்டு நீங்க கட்டாயம் போட்டுருக்கணும். Amen. Because this is a government's SOP. யார் என்ன உங்ககிட்ட முகக்கவசம் இல்லையோ, தீனாங்க இருக்குன்னா ஒரு வெளி கொடுத்து உங்க முகக்கவசத்தை வாங்கி முகத்துல போட்டுருங்க. If the government were to come inside, if they find you, they will find you 1,000. So please take care. I think as a church, we must obey all the government rules. Okay? உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் சுமார் 1 மீட்டர் தூரத்தை பராமரிப்பு. நீங்க பாத்தீங்கன்னா உங்க நாக்கடி எல்லாமே 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் போட்டிருக்கோம். யாரும் பாசத்தின கிட்ட போய் ஒட்டி உட்கார்ந்துடாதீங்க. ஓகே, அடுத்தது உங்கள் காலணிகளை அலமாரிக்குள் அடுக்கி வைத்து விடுங்கள். படியில எந்த ஒரு ஷூஸ் வைக்க கூடாது. காணிக்கைகளும் தசம பாகங்களும் நேரடியாக எடுக்கப்படாது. எப்பொழுதும் ஆராதனையில நம்ம ஆஃபரிங் பேக் எடுத்துட்டு கலெக்ட் பண்ணுவோம், அது இங்க செய்யப்படாது. Until the MCO SOP is over, நீங்க சர்ச்சுக்குள்ள வரும் பொழுதே நீங்க உங்களோட ஷூ வச்சுட்டு உள்ளுக்கு வந்துடணும். உங்களுக்கு ரெஜிஸ்டர் உட்காந்துருப்பாங்க, நீங்க போயிட்டு உங்களோட டெம்பரேச்சர் ரீடிங் அவங்க கிட்ட சொல்லிட்டு உங்களோட காணிக்கை தசம பாகங்கள் அந்த பெட்டியில போட்டுட்டு அங்க ஒரு ஹேண்ட் சானிடைசர் வச்சிருக்கோம், சானிடைஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய இருக்கையில வந்து நீங்க அமர்ந்து விட வேண்டும். ஓகே, தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களையும் கைகளை சுத்தம் செய்யும் திரவம் வைக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை நீங்க கிச்சனுக்கு போனீங்கன்னா அங்கேயும் நாங்க ஹேண்ட் சானிடைசர் உங்களுக்கு வச்சிருக்கோம், அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். எப்பொழுதும் கிளைன்லினஸ் மெயின்டைன் பண்ணிக்கிங்க இந்த இடத்துல. ஓகே, சபை வளாகங்களை உள்ளே வெளியே மற்றும் கீழே கூட்டம் கூட்டமாய் ஐக்கியப்படுவது அனுமதிக்கப்படாது. திஸ் இஸ் கவர்மெண்ட்ஸ் ரூல், ப்ளீஸ் ஃபாலோ திஸ். உள்ளுக்கே சர்வீஸ் முடிஞ்சவனா கூட்டம் கூட்டமாக யாரும் இணைக்க முடியாது, மெதுவாக இறங்கி கீழே இறங்கி போயிடும். இந்த இடத்துல ஊழியர் சேர்வளத்தால் வேற யாரும் இருக்கக்கூடாது ஆஃப்டர் சர்வீஸ். ஓகே, இஃப் யூ ஆர் அ ரிலேஷன் பிரிங் யோர் ஐசி, மேக் ஷூர் யூ பிரிங் யோர் ஐசி. இஃப் யூ ஆர் அ ஃபாரினர் பிரிங் யோர் பாஸ்போர்ட். ஓகே, உடல்நிலை சீராக இல்லாதவர்கள் தயவு செய்து வீட்டிலேயே இருந்து விடுங்கள். வார வாரம் உடல்நிலை சீராக இல்லாம போகாம பாத்துக்கீங்க. உங்கள் பெயர்கள் போடும்போது உடல்நிலையை சீராக வைத்துக் கொண்டு தேவனை வந்து ஆராதிக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திருச்சபையின் நேரடி ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு யூடியூப் மூலம் ஆன்லைனில் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். இன்றைக்கு விசேஷமா நம்முடைய ஆராதனை யூடியூப்ல நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ணல, சர்ச்சோட ஃபேஸ்புக்கில் லைவாக நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் லைவாக நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக்கில் இருந்து பார்க்கலாம். இதே செய்தியை சாயந்தரம் 5 மணிக்கு இடபிள்யூசியோட யூடியூப்பில் நாங்கள் ப்ரீமியரிங் செய்வோம். நீங்கள் அங்கேயே அந்த செய்தியை கேட்டுக்கொள்ளலாம். ஓகே, ஞாயிறு பள்ளி மற்றும் வாலிபர் கூட்டங்கள் தற்போது ஆன்லைனில் நடத்தப்படும். நோ ஃபிசிக்கல் சண்டே ஸ்கூல் ஆர் யூத் மீட்டிங், ஆல் வில் பி ஆன்லைன். ஸோ இவ்வளவு தான் முக்கியமான அறிவிப்புகள். ஸோ எவ்ரி வீக் நீங்கள் வர 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 யூ கெட் யூஸ் டு த ரூல்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட், எவ்ரிபடி ப்ளீஸ் அபாய்ட் பை த ரூல்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். ஓகே, சர்ச் ரூல்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ரூல்ஸாக இருக்கட்டும், முகக்கவசம் போடுங்கன்னா போடுங்க. அன்லஸ் யூ கோட் அ ப்ரீதிங் ப்ராப்ளம், ரியல் ப்ராப்ளம் யூ டெல் மீ, பிகாஸ் இஃப் பீப்புள் வாண்ட் டு வாக் இன் ஐ கேன் டெல் தெம் தே கோட் சம் ப்ரீதிங் ப்ராப்ளம். அதர்வைஸ் ப்ளீஸ் ஃபாலோ ஆல் த ரூல்ஸ் தட் ஐ அம் செட்டிங் இன் திஸ் சர்ச். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போக போகிறோம். லெட் அஸ் ப்ரே, ஜெபம் பண்ணுவோம். என்னை நேசிக்கிற அருமையான தகப்பனே, இந்த நல்ல காலை பொழுதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இது ஒரு மன மகிழ்ச்சி நாள் என்று வேதனைகளுக்கு போதிக்கிறது. செபத் இஸ் அ டே ஆஃப் டிலைட். இந்த இடத்திலே ஆண்டவரே எங்களுடைய இருதயங்கள் கழிப்படைகிறது, ஆண்டவரே சந்தோஷம் அடைகிறது. ஏனென்றால் நாங்கள் தேவனுடைய சொர்க்கத்திலே தேவனுடைய ஆலயத்திலே நான் வந்திருக்கிறபடியினால், தேவன் வாசம் செய்கிற இடத்திலே நான் வந்திருக்கிறபடியினாலே ஆண்டவரே இது ஒரு ஆசீர்வாதமான நாள். இன்று இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, வந்த வண்ணமாய் அவர்கள் திரும்பி போக கூடாது. உடைய வல்லமையுள்ள வார்த்தை, சத்தியம் நிறைந்த உடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே, உடைய ஆத்மாக்களுக்கு தேவையான மண்ணாவை கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தி ஆசீர்வதித்து ஆவியை பலப்படுத்தி ஆண்டவரை உற்சாகப்படுத்தி கர்த்தருக்குள் அவர்களை விசுவாசத்தை கட்டி பலப்படுத்தி இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். வார்த்தையுடைய கரத்திலே நான் வைக்கிறேன். என்னை மறைத்து கர்த்தராக இயேசுவை வெளிப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இன்று எங்களுக்கு வேண்டிய மண்ணாவை தந்தேன். எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக
எல்லாமுள்ள இயேசுவின் நாமத்தில் எங்களை போடுதி செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஓகே, நம்ம கடந்த சில வாரங்களாக ஆவிக்குரிய பருவங்கள் என்ற தலைப்புல நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். I'm speaking to you for the past few weeks about the spiritual seasons that a Christian goes through. Amen. ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஒரு ஆவிக்குரிய பருவ காலத்தை கடந்து போயே ஆக வேண்டும். இது எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இங்க வேதத்துல ஜெனசிஸ் இருந்து ரெவலேஷன் வரைக்கும் படிச்சீங்க, எல்லா ஊழியக்காரர்களும் இதுல கடந்து போயிருக்கிறாங்க. சோ நம்மளும் இதுல கடந்து போய் தான் ஆக வேண்டும். அதற்கு கர்த்தர் ஒரு சில நோக்கங்களை வைத்திருக்கிறார். அது நம்முடைய நன்மைக்கு ஏதுவான நோக்கங்கள். ஆமே. இன்னைக்கு விசேஷமாக நான் பேச போற பருவ காலம் என்னவென்றால் the spiritual warfare season. ஆவிக்குரிய யுத்த காலத்தின் பருவ காலம். ஆமே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சண்டைக்கு போக ரொம்ப பிடிக்கும்? நம்மளுக்கு ரொம்ப பேருக்கு சண்டை போட பிடிக்கும் இல்லையா? இதோட நம்மளுக்கு ஒண்ணு புதுசு இல்ல, நம்ம எப்போது சண்டை போடுறோம் தானே. ஆனா ஆவியில சண்டை போடுறது கொஞ்சம் வித்தியாசமானது. ஆமே. ஹல்லேலூயா. 2 Corinthians 10:4-6 2 Corinthians 10:4-6 ஓகே, இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல், இந்த யுத்தத்துல ஈடுபடுகிற நமக்கு சில ஆயுதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God has given us certain spiritual weapons to get involved in a spiritual warfare. ஓகே. ஆனா அந்த ஆயுதங்கள் எப்படிப்பட்டதா? மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல. அப்படின்னா உங்களோட கண்களினால் பார்க்க முடியாத ஒரு ஆயுதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். It's not a physical weapon. It's a spiritual weapon. அது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆமென். இப்ப நானும் இன்னொரு நபர் கூட நான் சண்டை போடணும்னா என் வாயை யூஸ் பண்ணலாம், என் கையை யூஸ் பண்ணலாம், என் காலை யூஸ் பண்ணலாம். என்ன நான் அவங்களை பாக்குறேன். ஆனா ஆவிக்குரிய யுத்தத்துல உங்களை எதிராளி உங்களால பார்க்க முடியாது. அதனால நீங்க ஆவிக்குரிய ஆயுதங்களை பயன்படுத்தினாதான் ஜெயிக்க முடியும். ஆமே. நடத்துல என்ன சொல்றேன்னு ஓகே. மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அறங்களை நிர்மூலம் ஆக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா அறங்களையும் முட்டைக்கக்கூடிய பலமுள்ள ஒரு ஆவிக்குரிய ஆயுதத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். ஆமே. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுவுகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய அறிவுக்கு மிஞ்சி போகக்கூடிய எந்த அறிவையும் எந்த வல்லமையும் கீழ்படுத்தக்கூடிய ஒரு வெப்பனை தான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாய் இருக்கிறோம் என்று இந்த 2 Corinthians 10:4-6 சொல்லப்பட்டிருக்கிறது. The Apostle Paul here states that we are engaged in a warfare. இங்க பவுல் சொல்கிறார், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் அனுதினமும் ஈடுபட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, you are always every second you under some kind of attack, spiritual attack. நம்முடைய சத்துருவானவன் எப்படியாவது நம்மளை விழுங்கலாம் என்று வகையை தேடி சுற்றி திரிகிறார். இப்ப நீங்க சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கீங்க தானே, இப்ப கூட ஒரு யுத்தத்துல நீங்க கடந்து போறீங்க. உங்களுக்கு தெரியுமா, உங்க மைண்ட டைவர்ட் பண்றதுக்கு அவன் நிறைய காரியம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். இந்த பிரசங்கத்தை கேட்க முடியாதபடி நிறைய ஆவிக்குரிய தடைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா நீங்கள் ஆவிக்குரிய ஆயுதங்களை பயன்படுத்தும் போது இப்படிப்பட்ட பிசாசின் தாக்குதல்களை முறியடிக்கக்கூடிய தேவகளெல்லாம் எழுதியிருக்கிறது. ஆமே. ஹல்லேலூயா. நீங்க எங்க இருந்தாலும் பிசாசு உங்களுக்கு விரோதமா தெரிய செய்து கொண்டே இருக்கும். ஏன்னா தேவனோட பிள்ளைகளை அழிச்சு தர்றதுதான் அவனோட வேலை. அப்போ நம்ம எப்போதும் எப்படி இருக்கிறோம், ஆயுதங்களை அணிந்தவர்களாக ஆயுதங்களை பயன்படுத்துகிற எப்பொழுதும் 24 மணி நேரமும் நம்முடைய ஆவிக்குரிய ஆயுதங்களோடு நாம் சண்டை போடுகிறவர்களாக இருக்க வேண்டும். எப்பயாவது ஒரு தடவை சண்டை போட முடியாது, நம்மளுக்கு 24 மணி நேரம் யுத்தம் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. And then we have weapons with which we must fight. As Paul states in Ephesians 6:12, எபேசியரின் புத்தகம் 6:12 இப்படி சொல்லுகிறது, ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, நம்மளோட சண்டை எது கூட இல்ல, மனுஷ கூட இல்ல, மிருகத்து கூட இல்ல. ஏன்னா மனுஷனுக்கு மிருகத்துக்கு தான் என்ன இருக்கு, மாம்சமும் ரத்தமும் இருக்கிறது. ஏமே. நம்ம யாரு கூட சண்டை போடக்கூடாது, மாம்சமும் ரத்தமும் உள்ளது, மனுஷ கூட சண்டை போடாது.
இஸ் யுவர் எனிமி அப்ப உங்களுடைய எதிராளி யாரு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் சோ என்னோட எதிராளி எந்த மனுஷனும் கிடையாது Nobody is my enemy. No man is my enemy. I only have one enemy, who is God's enemy. Another one, Varodhamani kira pisas mandu na nikhe dil. Matthavela enemy friends. Amen. Okay. Mamsa thodu, ratta thodu malla. Ana na ma yar kuda sanda poru ungal theringla. Durai thanangal odu, adigarangal odu, I prabandhathin andagara logani badigal odu, vana mandalangal illulla. பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு ஹalleluya அப்ப இந்த காலை வேளையில நீங்க சபையில தான் உட்கார்ந்திருக்கீங்க நீங்க கர்த்தருடைய வார்த்தையை தான் கேட்டுக்கொண்டிருக்கீங்க ஆனா இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்க முடியாதபடி தடை செய்கிற வான மண்டலங்களில கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் உங்களுடைய சிந்தனைகளை திசை திருப்ப முயற்சி செய்து கொண்டிருக்கிறது எத்தனை பேர் ஒத்து கொண்டிருக்கீங்க சர்ச்சில உட்கார்ந்தாலும் நீங்க காசு கொடுத்து டிக்கெட் வாங்காம விசா போடாம வெளியூர்ல இருப்பீங்க கொஞ்ச நேரம் சில பேர் வீட்ல இருப்பீங்க சில பேர் வேலை இடத்துல இருப்பீங்க உடம்பு மட்டும் தான் இங்க இருக்கும் பட் your mind will be wandering you know the devil always try to divert your mind அத நீங்க சிலைப்படுத்தி உங்களுடைய சிந்தையை கர்த்தருக்குள்ள வைத்துக் கொள்ளணும்னா இந்த ஆவிக்குரிய போராட்டங்களை நான் பயன்படுத்தி ஆக வேண்டிய cannot use the physical weapons to withstand the devil சோ அப்ப ஒரே ஒரு 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 பிசாசுளுடைய கூட்டமே தேவனிடத்திலிருந்து உங்களை பிரிப்பதற்கு பெரிய திட்டம் போடுது ஆண்டவர் உங்களை பாதுகாத்து கொண்டு உங்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து வச்சிருக்கிறார் ஆமென் ஹalleluya part of the good news in Christ is that now not only can we resist the devil's influence in our own life but we can destroy his influence in the lives of others ஆமென் இங்க ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆவிக்குரிய போராயுதங்களை வைத்து பிசாசு கிட்ட இருந்து நம்மள மட்டும் காப்பாத்துறது இல்ல நம்மை கொண்டு அவனுடைய கையில இருந்து மற்றவங்களை காப்பாத்தக்கூடிய கிருபை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க we can do two work with that weapon you can protect yourself with that weapon you can also protect another person amen then when you are a blessing to yourself you are a blessing to another person amen hallelujah எப்பவுமே பாருங்க கையில weapon இருந்துனா ஒரு சண்டை நடக்குது நடக்கும்போது யா கெட்டவங்க வராங்க ஆனா நல்ல யாரையோ அடிக்கிறாங்கன்னு வெச்சுக்கங்க ஆனா பக்கத்துல இருந்து ஒருத்தங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க கையில ஏதோ ஒரு வெப்பன் இருக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க முதல்ல அந்த ஜெனுவினான பர்சனை வந்து டிஃபைன் பண்ணி கொண்டு வருவாங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க இன்னொரு ஆள் என்ன செய்வாங்க அட்டாக் பண்ணுவாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு அவங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது சோ ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய ஆயுதங்கள் நமக்கு மாத்திரம் பிரயோஜனமா இல்லாதபடி நம்மை நம்பி இருக்கிறவங்களுக்கு பிரயோஜனமா அதை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் so you are actually in a direct warfare with the devil daily over and on pisasoda namakku porata kondu amen hallelujah ekkuda irukkirum mattu or hallelujah solunga illada mariye feel padudhu katta irukringa ana illa neenga amen ana na irukiren katta nallavar god has given us mighty weapons to counter satanic influence and activity inda pisasunude tandrangalai நாம் எதிர்த்து போராடுவதற்கு வல்லமையுள்ள ஆயுதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஹalleluya எப்படிப்பட்ட ஆயுதங்களை கொடுத்திருக்கிறாரா மைட்டி வெப்பன் சாதாரணமான ஆயுதல்ல பயங்கரமான ஆயுதம் நம்ம கையில இருக்கு ஆமென் சில பேர் என்ன கேட்டாங்க பாஸ்டர் ஆவிக்குரிய யுத்த பருவ காலம் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் பயங்கரமா இருக்கு தலைப்பு என்னமா இருக்கு பாஸ்டர் அப்படிலாம் ரொம்ப பயங்கரமா இருக்குது ரொம்ப சிம்பிள் வெப்பன் தான் கையில கொடுத்திருக்கிறார் நான் உங்களுக்கு போதிக்கிறேன் இஸ் is mind blowing sometimes the way god does things or periya pisasa edirka namba sulabama seiyakoodiya sila aayudhangala namma kaiya koduthu vechirukkar paavichinga jeyvinga paavikkilena doothu poiruvinga avladha adu eppozhu namma koodiye irukkakoodiya aayudhamna amen hallelujah but in order to be effective in our warfare we must know that what these weapons are and how to use them effectively ivaga prachana enna na ஆண்டவர் நமக்கு ஆயுதங்கள் கொடுத்திருக்கிறார் அநேக கிறிஸ்தவர்களுக்கு என்ன ஆயுதம் கொடுத்திருக்கிறார்னா அறிவில்லை they don't know what weapon they possess to withstand the devil அதனால அவங்க லைஃப்ல வந்துட்ட போராட்டங்கள் வரும்போது அவங்க சண்டை போட தெரியல அவங்க ரத்தத்தையோ மாம்சத்தையோ யூஸ் பண்றாங்க பிசாசு கிட்ட சண்டை போடுறதுக்கு இல்ல ஆவிக்குரிய யுத்தத்துக்கு ஆவிக்குரிய ஆயுதங்களை நாம் பயன்படுத்த வேண்டும் ஆனா அநேக கிறிஸ்தவர்களுக்கு தேவன் கொடுத்த ஆயுதம் என்னவென்று அறிவில்லாமல் இருக்கிறாங்க அதனால அதை எஃபெக்டிவா நீங்க பயன்படுத்தாததுனால உங்களால பிசாசி தந்திரங்களோட எதிர்த்து நிற்க முடியல நீங்க தோத்து போயிருக்கீங்க கிவ் அப் பண்றீங்க
you don't need to give up. You are already a victorious person in Christ Jesus. நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஹalleluya. ஆண்டவர் ஜெயித்து கொடுத்த யுத்தத்தை சுதந்திரிக்கிறது என்னோட வேலை. அவர் தான் சொல்றாரு. யுத்தம் கர்த்தருடையது. ஜெயமோ நம்முடையது. அப்ப சண்டை யார் போடுறா? யார் போடுறா? ஆண்டவர் தான் போடுறாரு. ஆனா அந்த ஜெயத்தை எடுக்கிற அறிவு வேணும்ல. உங்களோட ஜெயம் சொல்லி அதை பிளே பண்ற அறிவு உங்களுக்கு வேணும்ல. அப்ப அந்த யுத்தம் எப்படி நடக்குது? யார் அந்த யுத்தத்துல ஈடுபடுறாங்க? எப்படிப்பட்ட வெப்பன்ஸ் யூஸ் பண்றாங்க? அந்த வெப்பன்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்? அந்த அறிவு நமக்கு இருக்கணும். அது இருந்துச்சுன்னா டெய்லி எவ்ரி செகண்ட் வி கேன் கோ அகைன்ஸ்ட் தி டெவில். வி கேன் வின் ஓவர் ஹிம். நோ ப்ராப்ளம். ஆமென். நம்மளோட பெரிய பிரச்சனை எங்க தெரியுமாங்க? இங்க உங்களோட சிந்தை சரியா இல்லைன்னு நீங்க பிசாசு ஜெயிக்கவே முடியாது. If you always think negatively about you, are you already a loser? Amen. But if you always think positively, positive na ulaga solra positive avathi na solla kadaiyadhu. Vedathil namakku aandavar jeyithu kodutha vaakkuthathangale oda sindhayila unga manadhil neenga padichu vechi viswasichinga aduve oru periya aayirum. Pisas eppozhum poi pesuradhu dhaan varum. Eden thottathil enna pesna? Poi dhaan pesna. Poi poi poiya kettu dhaan Eva lemandu poitta. ஆனா உண்மை எதுன்னு பைபிள் எழுதி வச்சிருக்கல. அந்த உண்மையை எடுத்து உள்ளுக்க நீங்க வச்சு அதை விசுவாசித்து அதை நீங்க கிளியர் பண்ணும்போது பிசாசுனோட பொய் உங்களை தாக்கும் பொழுது உங்களோட உண்மை ஜெயிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நம்மளுக்கே செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்குது. நாம் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய போராட்டத்துல இருக்கிறோம்? நமக்கு என்ன ஆவிக்குரிய ஆயுதங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? அந்த ஆயுதங்களை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும்? இந்த மூன்று காரியத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அவன் வர வேண்டாம். நீங்க ரெடியா இருங்க. அவனை போட்டு தருவது. It's so easy. Amen. என உலகத்தில் உள்ளவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். யோசிச்சு பாருங்க, அவர் கொடுக்கிற ஆயுதங்கள் எப்படி இருக்கும்? உலகத்தில் உள்ளவனை சரமாரியாக வெட்டி தள்ளக்கூடிய ஆயுதங்களை கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். அதை பயன்படுத்த கற்றுக்கொள்ளும். அவன் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். Paul in this passage states the function of the spiritual weapons. இங்க விசேஷமாக 2 கொரிந்தியர் 10 அதிகாரம்
மயில். ஏன்னா யாரும் பார்க்கல, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. ஆனா கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இங்க இங்க உட்கார்ந்து இருந்தாலும் உங்க மைண்ட் எங்க போகுதுன்னு அவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த காரியத்தை மேற்கொள்றதுக்கு என்னுடைய ஆயுதங்களை நீ பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அப்புறம் பிறகு சொல்லப்பட்டிருக்குது, they bring every thought into captivity to the obedience of Christ. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அலைந்து திரிகிற நம்முடைய பிசாசு என்னுடைய எண்ணங்களை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறாள். அதை அப்படியே சிறைப்பிடித்து கர்த்தருக்குள்ள கொண்டு வந்து ஒபே பண்ண வச்சிட முடியும். அந்த வெப்பன் அவ்வளவு பவர் இருக்கு. Your whole mind can be controlled by the power of God. அந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துறது மட்டும் நம்ம கத்து வச்சுக்கணும். ஆமென். They also gives us power to punish disobedience when we are obeying God. உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாய் இருக்கிறோம். ஆமென். ஓகே, இப்பொழுது நம்ம எதை பார்க்க போறோம்னா weapons. Okay, so what are the weapons of our spiritual warfare? நம்மளுடைய ஆவிக்குரிய யுத்தத்தின் ஆயுதங்கள் என்னவா இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க? To discover the answer to this question, we need to search through the Bible and see how it is that God's men and women of faith overcame the enemy. இந்த ஆயுதங்கள் என்னவா இருக்கும் வேதத்தை நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற விசுவாச ஜாம்பவான்கள் எதை பாவித்து ஜெயத்தை எடுத்தார்கள் அதைத்தான் நான் பாவிக்க வேண்டும். வேதத்திலே இருக்குது. ஓகே, total obedience to God is the answer. நீங்க என்னதான் ஆயுதங்கள் பாவித்தாலும் நீங்கள் பாவிக்க வேண்டிய நீங்க உபயோகப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான முதல் ஆயுதம் எது தெரியுமா? முழுமையான கீழ்ப்படிதல் இருக்கணும். என்ன இருக்கணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என்ன இருக்கணும்? கீழ்ப்படிதல் இல்ல, total obedience to the word of God will give you total victory in your life. முழுமையான கீழ்ப்படிதல் முழுமையான வெற்றி உங்க வாழ்க்கையில கொடுக்கும். கீழ்ப்படியலனா நீங்க தோத்து போனவங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, God does not want us to be ignorant. இந்த காரியத்தை குறித்து நம்ம அறியாதவங்களா இருக்க கூடாது. God wants us to know this. Without obedience you can never achieve anything. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல முன்மாதிரி. தேவனுடைய குமாரனாயிருந்தும் தேவனாயிருந்தும் தேவனுடைய சமமான பொருளாக கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தன்னை தானே தாழ்த்தி அடிமை ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஹல்லேலூயா. அவங்க அப்பாவோட வார்த்தைக்கு 100% இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிஞ்சாரு. அப்பா என்ன செஞ்சாரு? எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார். இந்த உயர்ந்த அடக்கத்துல அவர் உட்கார வைத்தார். So when you humble, when you obey God, you accelerate. Amen. தன்னை தாழ்த்துகிறவர்களை கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்துவார். அப்ப ஒரு கிறிஸ்தவன் இந்த பிசாசோட எதிர்த்து நிக்கிறதுக்கு அவனுக்கு மிக முக்கியமான ஒரு ஆயுதம் என்னவென்றால் முழுமையான கீழ்ப்படிதல். அரவர கீழ்ப்படிதல் வேலை செய்யாது. சொல்லுங்க, அரவர கீழ்ப்படிதல் நமக்கு வேலை செய்யாது. நம்ம யாரும் ஏமாத்த முடியாது. கர்த்தருக்கு நம்ம யாரும் நல்லா தெரியும். நம்ம புதுசா கீழ்ப்படிடுமா, அரமனுசா கீழ்ப்படிடுமா, விரும்பி கீழ்ப்படிடுமா, விரும்பாம கீழ்ப்படிடுமா, எல்லாமே தெரியும். அதற்கு தகுந்த பலனை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். ஆமென். சோ நமக்கு வேண்டிய முதல் ஆயுதம் டோட்டல் ஒபீடியன்ஸ். இது வந்து எல்லாருக்கும் வந்து எப்படி சொல்லுவாங்க, எட்டியை போல கசக்கும். கீழ்ப்படிதல் சொன்னாலே கஷ்டம். ஏன் சொன்னா அவங்களை அவங்களா இருக்க விட முடியாது. ஆண்டவர் சொல்ற மாதிரி இருக்கணும்னா நிறைய காரியத்துல என்ன மாத்திக்கணும், நிறைய காரியத்தை நான் விடணும். எனக்கு பிடிச்ச நிறைய காரியத்தை நான் தியாகம் செய்யணும். எனக்கு அது பிடிக்காது. பிடிக்கலன்னா நீங்க ஜெயிக்க முடியாது. ஆமே. உங்களுக்கு பிடிச்சதை விட்டுட்டு ஆண்டவருக்கு பிடிச்சதை பிடிச்சிக்கீங்க நீங்க. ரொம்ப ஈஸி இந்த யுத்தத்தை ஜெயிக்கிறது. ஆமே. இல்லைன்னு சொன்னா நீங்க வேண்டி சண்டை போடுவீங்க, ஆனா தோத்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனா நீங்க ஒபே பண்ணீங்கன்னா ஆண்டவர்களோடு சேர்ந்து சண்டை போடுவாரு. இதான் வித்தியாசம். ஆமே. கர்த்தர் நல்லவராக இருக்கார். We need to have a growing understanding of the nature of the conflict we are in. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிற இந்த பிசாசினுடைய போராட்டங்களை குறித்து நன்றாக நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். Don't be ignorant. தெரியாத மாதிரி இருக்காதீங்க. It is always working inside of you. I know that. I am a pastor. Daily the devil comes after me. I know that. Mostly in my brain, in my mind. என்னோட சிந்தையெல்லாம் வந்து அவன் அடிப்பான். இது முடியாது, அது முடியாது, இது சரியில்லை, அது சரியில்லை. ஆண்டவரோட கை விட்டுட்டாரு, உன் ஜபம் கேட்கப்படல, எப்படிப்பட்ட நெகட்டிவ் தாட்ஸ் சொல்லுங்க வரும்.
அதெல்லாம் நம்ம ஜெயிக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தை உள்ளுக்கு போனோம், ரெண்டாவது கர்த்தருடைய வார்த்தை முழுமையா கேட்க முடியும். என்னன்னு கேட்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. In warfare, soldiers must learn to obey the orders of their commanding officers. Amen. This is a very, very important statement. நீங்க soldiers எல்லாம் பார்த்திருப்பீங்களா? ஆமி ஆமில எவ்வளவு தான் 1000 பேர் அங்க நின்றாங்க அந்த பரேட்ல, அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறவர் எத்தனை பேர்? ஒரே ஒரு ஆள் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த ஒரு ஆளோட இன்ஸ்ட்ரக்ஷன் 1000 பேர் கீழ்படுகிறதுனால அங்க ஒரு யூனிஃபார்மிட்டி, அங்க ஒரு ஹார்மனி, அங்க ஒரு யூனிட்டி, அங்க ஒரு ஒன் ஸ்பிரிட், ஒன் மைண்ட். அந்த ஒரு ஆளுடைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாரும் கீழ்படுகிறது போல இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு சபையாகியன்னா யாருமே மறு உத்தரவு சொல்லாதபடி, மறுக்காதபடி, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நம்ம ஓகே ஆண்டவரே நீங்க சொல்றதுனால நான் செய்யறேன்னு எல்லாரும் ஓகே போட்டோம்னா, நான் சொல்றேன், சத்துருவை நம்ம ஈஸியா அடிச்சு தரலாம். ஒரு ஆள் முடியாதுன்னு சொன்னாலும் சபையை இழுப்பீங்க. நான் சொல்லிடுறேன் நீங்க, இது சரீரம். சபை என்பது என்ன? சரீரம். இந்த சரீரத்துல நிறைய அவயவங்கள் இருக்கு. ஒவ்வொரு அவயவமும் இந்த பிரெயின் சொல்ற இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கீழ்படிஞ்சாதான் இது வந்து ஹார்மோனியஸா வேலை செய்ய முடியும். இப்ப உங்க பிரெயின் சொல்லுது நடந்து அங்க போடு, உங்களோட வலது கால் சொல்லுது சரி நான் போறேன், உங்க இடது கால் சொல்லுது நான் பின்னுக்கு போவேன். அப்ப நீங்க எங்க போவீங்க? ஒரு கால் முன்னுக்கு போவோம், இன்னொரு கால் பின்னுக்கு போவோம், நீங்க வேற எங்கேயா போய் சேர்ந்துருவீங்க இல்லையா? அப்ப இந்த சிந்தையில நாம எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் அந்த அந்த பிரெயின் கொடுக்கிற அந்த ஒரு நர்வ் இருக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் பாடிக்கு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஹார்மோனியஸா எல்லாருமே அக்ரி பண்ணாதான் இங்க எடுக்கிற தீர்மானத்தை எல்லாரும் சேர்ந்து செய்ய முடியும். எல்லாருக்கும் உங்களால செய்ய முடியும். அதே மாதிரி சபை என்று வரும் பொழுது சில எஸ்ஓபி ஆண்டவருக்கு வைக்கிறார். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு கவர்மெண்டோட ரூல்ஸை நம்ம கட்டாயம் கீழ் படிக்க ஆகும். ஏன்னா ஆண்டவர் நியமித்த அரசாங்கம், சட்டத்திட்டங்கள். அப்ப நம்ம கீழ்படியாமல் போகும்பொழுது ஒரு ஆள் கீழ்படியலைன்னா எல்லாரும் பாதிக்கப்பட்டுருவாங்க. ஒரு ஆளோட கீழ்படியாம ஒரு ஆளாவோட கீழ்படியாத குணம் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு அந்த இம்பாக்ட் தெரியுது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாதிக்கப்படுறோம் ஒரு ஆள் கீழ்படியாம போனதுனால. அதனால நான் எப்போதும் நான் சொல்லுவேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சபையில சில ரூல்ஸ் வைக்கும் போதே, சில சட்டத்திட்டங்கள் நாங்கள் வைக்கும் போதே, அது உங்களுடைய நன்மைக்காக, அது சபையினுடைய நன்மைக்காக, அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக நம்ம செய்யணும். அதனால எல்லாருமே ஓகே பாஸ்டர் சொல்றீங்கன்னா எனக்கு வேலை முடிஞ்சிச்சு, யாராவது ஒரு ஆள் இல்ல பாஸ்டர் சொன்னா எனக்கு வேலை ஆரம்பிச்சிச்சு. So everybody must do things in harmony, in unity. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க. அதே மாதிரிதான் யுத்தத்துல உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எங்க இருந்து வரும் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து வரும். You know who is your commander? It's the Holy Spirit. You know where the commandments come from? Word of God. பரிசுத்த ஆவியானவர் வேதத்திலிருந்து வேற எதையும் உங்ககிட்ட பேச மாட்டார். அப்ப இங்க உள்ள வார்த்தை எடுத்து அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் கமாண்டரா கொடுக்கும் போது நாம அவரோட அக்ரி பண்ணும் போது அந்த யுத்தத்துல ஜெயிச்சிடும். இல்ல முடியாது வராது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவருக்கு ஒரு ரூங்கி இல்லை. நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், உங்களுக்கு எல்லாமே ரூங்கியா இருக்கும். ஏன்னா உங்களை காப்பாத்துறதுக்காக, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். அந்த ஒரு அறிவு நமக்குள்ள வந்தருடைய போகும். ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, a major part of our challenge is possibly to know who is talking, which spirit is motivating us to behave or act in a certain way. இதுக்குதான் நம்மளுக்கு ஆவிக்குரிய வரங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எப்போது சொல்லுவேன், ஆவிகளை பகுத்தறிகிற வரத்துக்காக ஜெபம் பண்ணுவோம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும். ஏன்னு சொன்னா நம்முடைய காதுல, நம்முடைய சிந்தையில பேசக்கூடிய அந்த குரல் இது தேவனிடத்திலிருந்து வருகிறதா, இது பிசாசனிடத்திலிருந்து வருகிறதா, அல்லது என்னுடைய சுயமான குரலான்னு கண்டுபிடிச்சு அதற்கு தகுந்த மருத்துவத்தை கொடுக்க கற்றுக்கொள்ளணும். இல்லைன்னு சொன்னா நம்ம ஆண்டவர் பேசுறான்னு நினைச்சுக்கிட்டே பிசாசோட காரியங்களுக்கு நம்ம கீழ்படிஞ்சு போயிடும். Amen. So you must be very sensitive to the voice of the Holy Spirit. You must know how to discern the spirits. Amen. Hallelujah. அப்ப யார் பேசுறா? ஏன் சில நேரங்கள்ல நான் இப்படி பிஹேவ் பண்றேன்? கர்த்தருடைய வார்த்தை பிரகாரம் நான் நடந்திருந்தா எனக்கு இந்த பிஹேவியர் வர வேண்டிய அவசியம் இல்லையா? ஆனா என் லைஃப்ல இந்த கேரக்டர் இருக்குல, அப்ப யாரோட இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கீழ்படுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து யோசிக்கணும். அப்படியே போய்கிட்டே இருக்க கூடாது வாழ்க்கையில். Always check your life whether you are being led by the Holy Spirit or not, or you are being led by something else. You must check your life. Amen. And to respond intelligently in the light of what God reveals. ஒவ்வொரு சூழ்நிலையிலும்
அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற தீர்மானங்களை எடுப்பதற்கான ஒரு சமூகத்தை நீங்க போய் உட்காருங்க. அப்ப ஆண்டவர் அந்த சூழ்நிலைக்கு என்ன தீர்மானம் கொடுக்கிறாரோ ஆண்டவரோட நீங்க அக்ரி பண்ணி அந்த தீர்மானத்தை எடுக்கும்போது அந்த அந்த ப்ராப்ளம் ஆண்டவர் சால்வ் பண்ணி கொடுத்துருவாரு நம்மளுக்கு. இட் இஸ் வெரி ஈஸி. என்னோட 39 வருஷம் ஆண்டவரோட நான் நடக்கிற ரட்சிக்கப்பட்டு நான் சொல்றேன். This is the easiest life I've ever encountered in my life. Christian life is the most easiest life. You know why? I have decided to totally agree with what God says. Life becomes so easy for me. நான் எப்போதுமே wrong தான் எனக்கு தெரியும். ஏன் என்னோட ஏன்னா நான் வந்து எப்படி நான் பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஒரு வேலை செஞ்சு நான் 100% பர்ஃபெக்டாக வேலை செய்ய முடியும் என்னால. அந்த மாதிரி வேலை செஞ்சு நிறைய வேலைகளில் தோத்து போனது அது ஜாலியாகவும் போயிடுச்சு எனக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன ஒரு நாள் பேசினாரு, இங்கே யாருமே ரைட் இல்லை, நான் மட்டும்தான் ரைட்டு. நீ என்னோட ரைட்டை நீ எடுத்து நீ செஞ்சினா என் கூட அக்ரி பண்ணினா உனக்கு ரொம்ப ஈஸி. இப்படி வந்து தோல்வியில் கடந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. உன் சுய புத்தியின் மேலே சார வேண்டிய அவசியமும் கிடையாது. நான் தான் உனக்கு உதவி செய்கிறேன், நீ ஏன் என்னை பார்ட்னராக சேர்த்துக்க மாட்டேன்னு கேட்டார். ஸோ ஐ டிசைடட் காட் இஸ் ஆல்வேஸ் ரைட், ஐ எம் ஆல்வேஸ் ராங். நான் நினைக்கிறதெல்லாம் ராங், மோஸ்ட் ஆஃப் தைம் இட்ஸ் ராங், இட் லுக்ஸ் ரைட். So I learned to agree with God. You are right, I am wrong. So I am going to take your idea and I am going to implement it. அப்படி நான் செய்ய கற்றுக்கொள்ளும் பொழுது லைஃப் ரொம்ப ஈஸியா போச்சுங்க. ஆண்டவர் கூட போராட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்க என்ன சொன்னா நான் செய்யறாண்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நான் வந்துட்டேன். அப்படின்னா எனக்காக நான் வாழ்றது கிடையாது. கர்த்தர் என்ன படைத்து இந்த பூமியில வைத்ததோட நோக்கத்தை நிறைவேற்றணும்னா அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை நான் செஞ்சே ஆகணும். இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். உங்களுக்கும் அதே புத்திமதி தான் இன்னைக்கு காலையில் சொல்றேன். Always agree with God, don't disagree with God. All your struggles is because you are disagreeing with God in some part of your life. உங்க வாழ்க்கை பயணத்துல ஏதோ ஒரு இடத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு சத்தத்துக்கு நீங்க அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதுனாலதான் நிறைய பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில. ஆனா நீங்க ஏற்றுக்கொண்டு மறுக்க பிரச்சனை வராதுன்னு நான் சொல்ல கிடையாது. ஆனா அந்த பிரச்சனை மத்தியில 4வது மனுஷனா அந்த தீயில வந்து அவர் நிற்பார். வேதத்தில் சொல்லுகிற இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை ஜெயிக்கக்கூடிய ஆவிக்குரிய போராயுதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவைகள் யாவும் எல்லாரும் நினைப்பாங்க முழு உள்ளத்தோடு முழு ஆவியோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு மனதோடு கர்த்தரை நீங்க ஆராதிச்சீங்க. நீங்க அப்படி ஆராதிச்சு பாருங்க, இந்த வான மண்டலத்துல பெரிய ஒரு யுத்தம் நடக்கும். நீங்க துதிக்கும் பொழுது உங்களுக்கு எதிர்ப்பாக பிசாசு வைத்திருக்க எல்லா திட்டமே கர்த்தர் தாறுமாறாக்கி போடுவார். எத்தனை பேரு இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துறீங்க? சபைக்கு வரும், ஆராதனை நடக்குது, உண்மையிலே கர்த்தரை ஆராதிக்கிறீங்களா? நீங்க உண்மையிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துறீங்களா? இந்த காலை வேளையில உண்மையிலே கர்த்தருடைய நாமம் நாமங்கள் உயர்த்தப்படுகிறதா? The best and number one weapon is praising God. Hallelujah. என்ன செய்யணும்? பிரச்சனை வரும்போது என்ன செய்யணும் தெரியுங்களா? நம்ம பிரச்சனை பத்தி பேசவே கூடாது. அதற்கு மாறா என்ன செய்யணும்? தேவனை குறித்து பாடணும். தேவன் எவ்வளவு நல்லவர்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி நீங்க பாருங்க. ஜெயிக்க முடியாது. அவர்கள் உபயோகித்த மிக
பிரபலமான ஒரு ஆயுதம் என்னவென்றால் துதி. துதியை பாவிச்சிருக்கிறாங்க, அதை வச்சுதான் அவங்க சண்டையா போட்டிருக்கிறாங்க. அந்த துதியில தான் பிசாசு தோத்து போயிருக்கிறான். அமே Satan and demons just hate hearing people praise God. பிசாசுக்கு நாம் தேவனை துதிப்பது பிடிக்காது. It doesn't like because அவர் எங்க இருப்பாரு, அவர் எங்க வாசம் செய்வாரு? துதிகளின் மத்தியில யார் வாசம் செய்கிறார்? தேவன் வாசம் செய்கிறார். நீ துதிக்கும் போது என்ன நடக்குது? நீ துதிக்கிற இடத்துல தேவன் வந்து விடுவார். அவனால வேலை செய்ய முடியாது. அதனால தேவனோட பிள்ளைகள் அதை துதிக்கிறது அவனுக்கு பிடிக்காது. அதனாலதான் அவனை துதிக்க விட மாட்டான். ஏன் உன்னால துதிக்க முடியல தெரியுமா? உன் லைஃப்ல நிறைய கட்டு இருக்கு, அந்த கட்டுகள் அறுக்கப்படும். அவனுக்கு தெரியும், இவனை துதிக்க விட்டோம்னா நம்ம தோத்து போயிருவோம், அவன் ஜெயிச்சிருவான், அவன் ஆண்டவர் வந்து நின்றுவாரு, நம்ம தோத்து போயிருவோம். அவனுக்கு தெரியும். ஆனா அந்த உண்மை கிறிஸ்தவனுக்கு தெரியாது. பிசாசுக்கு தெரிஞ்ச உண்மை யாருக்கு தெரியாது? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியல. இன்னைக்கு துதிக்க சொன்னா அவனுக்கு கஷ்டமா இருக்கும். வாயை திறக்கிறது நீங்க உங்களுடைய விடுதலைக்காக கர்த்தர் உங்களை துதிக்க சொல்றாரு. ஆமே உங்களை கட்டுப்பாட்டு பிசாசை ஜெயிக்கிறதுக்காக துதிக்க சொல்றாரு. என்ன நடக்குது? திறந்து சத்தமா உள்ளத்தின் ஆழத்திற்கு உண்மையான ஒரு துதி கர்த்தருக்கு எடுக்கும். அந்த துதிகளின் மத்தியில கர்த்தர் இறங்கி வந்துருவார். இயேசு இருக்கிற இடத்துல பிசாசுக்கு இடமே இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். அப்ப பிசாசு நம்மளை தொடக்கூடாதுன்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? சர்ச்சில் துதிக்கிறவங்களா இருக்க கூடாது. உங்க வாழ்க்கையே துதியாக மாற வேண்டும். ஒவ்வொரு வினாடியும் துதிக்கக்கூடிய கிறிஸ்தவனா நீ மாறும். காடி ஓட்டும் போது துதி, துணியை துவைக்கும் போது துதி, பல்ல விளக்கும் போது துதி, எங்க போனாலும் ஆண்டவருடைய நாம உன் வாயில உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருந்தா பிசாசு வர்றதுக்கு எங்க இடம் இருந்து உங்கள் நாமங்கள் எதை துதித்துக் கொண்டிருக்கிறது, எதை உச்சரித்துக்கிட்டு இருக்குது, நீங்க எதை சொல்றீங்களோ அதுதான் உங்ககிட்ட வந்து உட்கார்ந்துருக்கும். இன்னைக்கு ஏசு ஏசுன்னு சொல்லி பாருங்க, பிசாசு வந்து உட்காராரு. வந்தா கூட கர்த்தர் யுத்தம் செய்து உங்களை ஜெயமாய் மாற்றி விடுவார். ஆமென். ஹல்லேலூயா. Prayer releases the presence of God in a way that Satan cannot resist. ஹல்லேலூயா. நாம் துதிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரும் பொழுது அந்த இடத்துல பிசாசுனால தங்க முடியாது, ஓடி போயிடுவாங்க. அவன் வந்து உங்களை ஏசிக்கிட்டான். கர்த்தர் நான்
தெரிஞ்சு வச்சுக்கணும்.
நீ சேவிக்கிற தேவன் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உன் தேவனுடைய எதிராளி யாரு அவனை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களோட அழைப்பேதான் அதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கீங்க. இது மூணு தெரிஞ்சா உங்க ட்ராக் சரியாகும். இது மூணுல ஏதாவது தோழா இருந்தா எங்கேயாவது சிக்குவீங்க நீங்க. அமே ஹல்லேலூயா. Okay, these suggestions, thoughts, and imaginations work to sow discouragement, confusion, fear, doubt, and unbelief in our mind. நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கீங்க, சபைக்கு வரீங்க, ஆண்டவரை நம்புறீங்க, அதையும் தாண்டி உங்களுடைய சிந்தையில ஒரு மனசோர்வு. Every time you're getting discouraged, you're always confused. ஒரு தெளிவான சிந்தை இல்ல. கிறிஸ்தவங்க தான் சபைக்கு போறீங்க, வேதத்தை வாசிக்கிறீங்க, ஜெபம் பண்றீங்க, ஆனா எப்போதும் சோர்வா இருக்கீங்க. எப்போதும் மைண்ட்ல கிளாரிட்டியில எப்போதும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்குது. அப்புறம் எப்ப பார்த்தாலும் வாழ்க்கையை குறித்து ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், குடும்பத்தை குறித்து பயம், பிள்ளைங்களை குறித்து பயம், இப்படி உங்களுக்குள்ள இருக்குது. அதனால எப்பொழுதுமே தேவனோட வார்த்தையை சந்தேகப்பட்டுகிட்டே இருந்தீங்கன்னா, யூ டோன்ட் பிலீவ் வாட் காட் சேஸ், ஆண்டவரோட வாக்கு தத்தங்களை உங்களால நம்ப முடியாதபடி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்க சிந்தையில இருக்குமே, தான் நீங்க உங்களை செக் பண்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இது எதுவுமே ஆண்டவர்கிட்ட இருந்து வர கிடையாது. Okay, discouragement, confusion, fear, doubt or unbelief is not from God, and if you are entertaining, you are entertaining the devil. இது உங்களுக்குள்ள இருக்குது, இத நீங்க நம்புறீங்க, இத யோசித்து கொண்டிருந்தா இது சத்துரு உங்க லைஃப்ல கொண்டு வந்து விதைச்சு வச்ச தவறான காரியங்கள். இத நீங்க கட்டாயம் கதையோடு பிடிக்க எடுக்கணும், வேரோடு எடுக்கணும். அதுக்கு உதவி செய்ய போறது என்ன? உண்மையான ஒரு துதியாராதனை. ஹல்லேலூயா. Start to praise the Lord. உங்களுக்கு வந்து அவசியம் பாடல்னா என்ன? சத்தம் வெளியில மத்தவங்களுக்கு கேட்கணும், அதுக்கு தான் பேரு பாடல்.
சபைக்கு வரும்பொழுது நல்ல கரங்களை உயர்த்தி நாவுகளை திறந்து உன்னுடைய விடுதலைக்காக நீ கத்தர துதி. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஒன்னாவது வெப்பம் நீங்க பாத்தீங்கன்னா என்னது? துதிக்கணும் ஆண்டவரை. We can find these in the Psalms. எப்படி ஆண்டவரை துதிக்கணும்? அதுல விதவிதமா வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. துதினா என்ன? எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணோம்? இங்க வேதாகமத்துல சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்குது. Shouting, சத்தம் விடுவது. நீங்க பாருங்க எரிகோ மதில ஏழாவது சுத்தி வந்து என்ன செய்ய சொன்னாரு ஆண்டவரு? பெரிய சத்தம் போடுங்கடா அப்படின்னாரு. போட்ட சத்தத்துல என்ன ஆச்சு? மதில் இடிஞ்சு கீழே விழுந்துச்சு. அப்போ நாம் எல்லாரும் கூடி கர்த்தரை சத்தமாக துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிசாசின் மதில்களை கர்த்தர் தகர்த்து பாடுவார். அதனாலதான் சத்தமா பாடுங்க நான் சொல்றேன், உங்களுடைய நன்மைக்காக நான் சொல்றேன். இட்ஸ் பிப்ளிக்கல், நத்திங் ராங். ஒரு படம் பார்த்தோம்னா, ஒரு ஃபுட்பால் பார்த்தோம்னா பாருங்க, அந்த ஃபுட்பால் அந்த 22 பேர்ல நீங்க யார் இல்ல? நீங்க டிவிக்கு வெளியில தான் உட்கார்ந்திருப்பீங்க. என்னமோ நீங்க கோல் அடிடா குத்துடா, உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? அவன் மில்லியன் டாலர் எடுத்துட்டு போயிருவான் ஒவ்வொரு கோலுக்கும். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கரண்ட் காசு தான் நட்டம், உங்க நேரம் தான் நட்டம், நீ கத்துனது தான் நட்டம் உனக்கு இல்லையா? ஆனா கத்தருக்கு நீ கத்தும் பொழுது மதில்களை உடைக்கக்கூடிய தேவ பலன் அதுல இருந்து புறப்பட்டு வரும். So you should shout. You must raise your voice when you worship the Lord. Chal per bar. Enna idu? Nalla sattama kattara paadu. Sister Christina iniki na mathila vandirukranga JB la irunde. Naanga Christina Pastor Patrick la naanga ore nettla rechikapattu Pastor Nelson Church la irundhavanga. Vaadivargal naanga or 20 per irupom. Ella mundhuda avargal Christina or sect naanga. 10, 15, 20 of us almost. All are very zealous for God, very passionate about God. The young age, we are going to talk about it. What do you think of that? What do you think of that? A box guitar, Pastor Patrick is a bongo in the church. We will talk about a tambourine. How do you think of that? Our music is a song. இறங்கிருச்சு. ஆனா முதல் அன்பு உங்களுடைய இருதயத்தை விட்டு போனதை நான் பாக்குறேன். ஆதி அன்பு நம்மளுக்குள்ள இல்ல. ஆதி அன்புக்கு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணா, மைக் வேணா, ஸ்பீக்கர் வேணா, எல்லாமே உள்ள வச்சிருக்கிறாரு கர்த்தர். அது தானா பொங்கி வெளியில வரும். எப்படி நம்ம இருப்போம்? அப்படி கை தட்டுவோம். 16 வயசுல நான் ரட்சிக்கப்பட்டேன். யாருக்கு இங்க 16 வயசு? பிபி என்ன மிஞ்சிட்டே நீங்க 17. நான் எப்போதும் ரெண்டாவது ரோல பேசும். நான் ஆண்டவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, உட்காந்துக்கிட்டு அழுவேன், அங்கேயே பாவம் பண்ணிப்ப அறிக்கை செய்வேன், அங்கேயே கத்தருக்கு ஒப்பு கொடுப்பார். ஆனா இந்த நாட்கள்ல என்னால பார்க்க முடியல. அது ரொம்ப வருத்தமான காரியம், ரொம்ப வருத்தமான காரியம். இன்னைக்கு கிறிஸ்தவங்க ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக் ஆயிட்டீங்க. யூ ஆர் நோ மோர் ஸ்பிரிச்சுவல். பட் ஐ திங்க் வி ஷுட் கோ பேக் டு தி பேசிக்ஸ். அதுதான் உண்மை, அதுதான் நிரந்தரம், அங்கதான் போடும். உண்மையா கத்தரை தேடக்கூடிய ஒரு ஜனத கத்தர் இன்னைக்கு தேடிக்கிட்டு இருக்கிறார். சர்ச் அட்டெண்டன்ஸ் போட்டா பரவாயில்ல, போக முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவன் மாத்திரமே பரலோகத்துக்கு வர முடியும். இயேசு சொல்லிட்டு போயிட்டார். இன்னைக்கு நம்மளா தேவ சித்தத்தை செய்யறோமா? சபைக்கு வருவேன், தேவ சித்தத்தை செய்யறோமா? அவங்கள கொஞ்ச நேரம் கேட்டு பாருங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் இயர்ஸ், டோன்ட் வேஸ்ட் யுவர் டேஸ். மீண்டுமாக தேவனுடைய ஆதி அன்புக்குள்ள வந்துருங்க. மீண்டுமாக அந்த பழைய அன்பு, அந்த பழைய கிரியைகள், அந்த பேஷன், அந்த ஜீல் திரும்ப வரணும் நம்மளுக்குள்ள. எப்படி நம்ம ஆராதிப்போம்? ஓ மை காட், it's still clinging in my ears. And the pictures ay kannu munukitte irukku. Eppadi naanga kattara aaradichom, eppadi kattarude prasanna adha sabakkulla irangi vandiruchu naanga paathom. Naanga aaradikapothe pisas alarndu vanda church la yaar kaiyachu ni jebikka vendi avasiyame illa. Naanga kattara aaradichukitte irukom,
அங்க அங்க குதிக்கோ ஒன்னு பாம்பு மாதிரி வரும் ஒன்னு சத்தப்படும் அப்படிப்பட்ட தேவனுடைய மகிமையும் வல்லமையும் பார்த்தவங்க நாங்க அதை இன்னைக்கு எங்களுடைய சபைகள் எங்களால பார்க்க முடியலன்றது பெரிய கவலையான ஒரு காரியம் இன்னமும் நான் ஜெபிக்கிற ஆண்டவரே அந்த நாட்கள் திரும்பி இங்க வரணும் ஆண்டவரே இப்ப உள்ள ஜனம் அந்த நாட்களை போல மாறும் உண்மையா கர்த்தரை தேடும் we have become catch up people catch up ஆண்டவர் ஃபோன் ஃபோன் குள்ள கொண்டு வந்துட்டீங்களா ஆமாதானே உங்க ஆண்டவர் எதுக்குள்ள வச்சிருக்கீங்க உங்க இருதயத்துக்குள்ள இல்ல அநேக கிறிஸ்தவங்க ஆண்டவர் உங்க ஃபோன் குள்ள கொண்டு வந்துட்டீங்க உங்க ஆண்டவர் ஃபோன் குள்ள உள்ளவர் இல்ல உங்க இருதயத்துல வாசம் செய்யணும் உங்க இருதயத்தை கொஞ்சம் திறந்து கொடுங்க ஆண்டவர் இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய இடம் கொடுங்க உன்னை மாத்துறதுக்கு இடம் கொடுங்க எனக்கு 55 வயசுங்க ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர் என்ன மாத்தி என்ன மாத்துங்க என்ன மாத்துங்க என்ன மாத்துங்க என்ன மறுரூபப்படுத்துங்க நான் இன்னும் ஆண்டவரை இவ்வளவு தெரிஞ்சுக்கணும் ஆண்டவர் இன்னும் உங்க சித்தத்தை செய்யணும் ஆண்டவரே எனக்கு இந்த உலக வாழ்க்கை எனக்கு வேணாம் ஆண்டவரே இந்த பாவம் எனக்கு வேணாம் ஆண்டவரே சாகிறதுக்குள்ள உனக்கு ஏதாவது சாதிச்சுட்டு நான் போயிடணும் ஆண்டவரே 55 வயசு நீங்க என்ன என்னென்ன பாதி வயசு உட்கார்ந்து இருக்கீங்க எவ்வளவு காரியம் கர்த்தருக்காக நீங்க செய்யலாம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நாட்களை வீணாக்காதீங்க காலம் சமீபமாய் கொண்டிருக்குது இயேசு கிறிஸ்துவோட வருகை எனி இந்த காலத்துல கர்த்தர் உங்களை என்ன செய்ய சொல்றாரு கேளுங்க ஆண்டவர்கிட்ட ஒபே பண்ணி செய்யுங்க கீழ்படிஞ்சு செய்யுங்க நான் சொல்றேன் உங்களோட பலன் பரலோகத்துல மிகுதியா இருக்கும் ஒருவேளை எங்க நீங்க பெரிய பணக்காரனா இல்லாம இருக்கலாங்க நான் சொல்றேன் பரலோகத்துக்கு நீங்க பெரிய பணக்காரன் அப்ப நம்ம ஆவிக்குரிய யுத்தம் செய்யணும்னா முதலாவது தேவனை இடத்துல எதிர்பார்க்கிறதே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்குரிய அந்த துரியும் கனத்தையும் நம்ம கொடுக்கணும் கொடுக்கும் பொழுது சத்துரு உங்க முன்னுக்கு வந்தாலும் ஓடி போயிருவான் அவன் நிக்க முடியாது ஆமென் சோ துதிக்க கத்துக்கொடுங்க ஒப்பு கொடுங்க லைஃப் ஆண்டவரே நான் நல்லா துதிக்கிற பிள்ளையா என்ன மாத்துங்க நல்லா சத்தமா பாடுற பிள்ளையா என்ன மாத்துங்க ஷவுட்டிங் சத்தமா பாடணும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கேன் டான்சிங் அதாவது நாங்க வீட்டுலாம் போட்டு உங்களை ஆட வைக்க மாட்டோம் அதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல் டான்ஸே கிடையாது அது தானா வரும் தாவீதுக்கு வந்த மாதிரி நீங்க கர்த்தரோடு இணைந்து போகும்பொழுது உங்களோட சரீரம் தேவனை ஆடி கூட கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும் அது தானா வரணும் ஸ்பிரிச்சுவலி வரணும் சில பேருக்கு பீட் போட்டா தான் வரும் பீட்க்கு தகுந்த மாதிரி ஆடுவாங்க அது ஸ்பிரிச்சுவல் டான்ஸ் கிடையாது ஆமென் தென் இஸ் ஏ ரிஜாய்சிங் எப்படி கர்த்தரை துதிக்கணுமோ மனமகிழ்ச்சியா இன்னைக்கு எத்தனை பேர் சபையில வந்து உட்கார்ந்து இருக்கீங்க கர்த்தரை துதிக்கிறீங்க உங்க மன மகிழ்ச்சியா இருக்குது அவரை துதிக்கிறதுக்கு அது துக்கத்தோடு வெறுப்போடு விருப்பமில்லாம கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கிறோமா அதனாலதான் வாழ்க்கையில விடுதலை வர மாட்டேன் Something is terribly wrong with us. We need to check and rectify that error. வேதம் சொல்றது மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க making music. இந்த மியூசிக்க நான் சொல்ல உங்களுக்குள்ளேயே பாடல்களை கொடுத்து உங்களுக்கே மியூசிக் கொடுப்பார் இன்னைக்கு எப்படி பாடல்கள் கம்போஸ் பண்றாங்க பிரதர் சைமன் பிரதர் டேனியல் நிறைய பாடல்கள் வெளிச்சல விட்டாங்க எப்படி அவங்களுக்கு மியூசிக் வந்துச்சு அந்த பாடலையும் கொடுப்பார் அதற்கேற்ற இசையும் கர்த்தர் கொடுப்பார் அதுதான் ஆவியில கர்த்தரை துதிக்கிறது நம்மளுக்கு எல்லாம் மியூசிக் போட்டாலும் பாட்டு வர மாட்டேன் என்னதான் செய்யறது நம்ம All very biblical ways to express praise God. இப்படி தான் தேவனை துதிக்க வேண்டுமா வேதத்தில் அவே God dwells manifestly by spirit in the praises of his people. But you are holy enthroned on the praises of Israel. சங்கீதம் 22:3 சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரவேலின் துதிகளுக்கு வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர் ஹல்லேலூயா நீ துதிக்கும் போது ஒரு பரிசுத்தமான தேவன் துதிக்குள் வந்து வாசம் செய்வார் ஹல்லேலூயா நீ துதிக்கும் போது அந்த பரிசுத்த தேவன் உன்னுடைய பாவ நிலையிலிருந்து உன்னை பரிசுத்தமாய் மாற்றி போடுவார் ஹல்லேலூயா தென் தி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டேக்கிங் பிளேஸ் அஸ் யூ பிரேஸ் தி லார்ட் அதனால தான் துதிக்க சொல்றேன் இப்போ வேற உங்களுக்கு வந்து நான் முகக்கவசம் போடுங்க எடுக்காதீங்கன்னு சொல்லிரேனே நீங்க துதிக்கிறீங்களா துப்புறீங்களான்னு கூட தெரியும் சத்தமே வெளியில வர மாட்டேன் ஹல்லேலூயா உண்மையிலே துதிக்கணும் கர்த்தர் பார்க்கிறார் நம்முடைய இருதயத்தில் ஆமென் ஹல்லேலூயா இரண்டாவது வெப்பன் நம்ம கடந்து போக போறோம் ஒன்றாவது என்ன துதி இரண்டாவது the second weapon is the word of god தேவனுடைய வார்த்தை தான் நாம் பாவிக்க போகிற இரண்டாவது ஆயுதம் ஆமென் எல்லார் கையில பைபிள் இருக்கா பைபிள் உள்ளவங்க கை தூக்கி காட்டுங்க show me your bible பைபிள் எடுங்க நான் பாக்குறேன் நல்லா தூக்குங்க கடைசியா இப்ப பைபிளை தூக்கிடுவீங்க praise the lord இன்னைக்கு பைபிளை நீங்க தூக்குங்க நீங்க வயசான காலத்துல பைபிள் உங்களுக்கு தூக்கும் ஹல்லேலூயா எப்படி பாஸ்டர் தூக்கும் இந்த வேதாகமத்தின் தேவன் உன்னை சுமந்து கொண்டு போவா தாவீது சொல்றார் நான் சின்ன பிள்ளையா இருந்தேன் இப்ப எனக்கு வயசாயிருச்சு
கர்த்தருடைய பிள்ளைகள் அப்பத்துக்கே பிச்சை எடுத்ததை நான் பார்த்ததில்ல. எல்லா சீசனையும் ஆண்டவர் எனக்கு சாப்பாடு கொடுத்திருக்கிறார் சொல்றாரு. அலேலூயா. அதனாலதான் வேதத்தை சுத்திக்கிட்டு வந்து வெக்கப்படாதீங்க, கொண்டு வாங்க. ஏன்னா வேதம் தூக்க முடியாத ஒரு காலம் வரப்போகிறது. இன்னைக்கு நீ தூக்கு, நாளைக்கு பைபிள் ஒன்று தூக்கும். ஆமே. இரண்டாவது வெப்பன் இஸ் தி வேர்ட் ஆஃப் காட். When Jesus was tempted in the wilderness by Satan, he overcame the devil by using the one weapon, the word of God. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்து பரிசுத்த ஆவியானவரால் எங்க வழி நடத்தப்படுகிறார்? வனாந்தரத்துக்கு. எதற்கு வழி நடத்தப்படுகிறார்? பிசாசினால் சோதிக்கப்பட. மூன்று விதமாய் அவர் சோதிக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்து. அந்த மூன்று சோதனையும் எதை வச்சு ஜெயிச்சார் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை வச்சு ஜெயிச்சிருக்கிறார். அப்போ பிசாசை மேற்கொள்ளக்கூடிய பலன் எதுக்கு இருக்கிறது? துதிக்கு மட்டும் இல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு இருக்குது. தேவனுடைய வார்த்தையில பிசாசை ஜெயிக்கணும்னா முதல்ல நான் எப்படிப்பட்ட ஆளா இருந்தோம்? வேதத்தை வாசிக்கிறவங்களா இருக்கணும், வேதத்தை தியானிக்கிறவங்களா இருக்கணும், வேதத்தை பேசுறவங்களா இருக்கணும். நான் பைபிள் படிக்கல, பைபிளை நான் ரிசர்ச் பண்ணல, நான் மெடிடேட் பண்ணல, கர்த்தருடைய வார்த்தையோட ஆவிக்குள்ள சட்டிக்குள்ள வார்த்தை இருந்தாதான் அது வெளியில வரும். அப்ப நம்ம எதை சேர்த்து வைக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில அதிக வார்த்தைகளை உள்ளே வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். வாலிபன் தன் வழியை எதனால் காத்துக் கொள்கிறான்? உம்முடைய ஒரு வாலிபன் கெட்டு போகாமல் இருப்பதற்கு அவன் வார்த்தையில வார்த்தை அவனை பாதுகாக்க. அப்ப ஆண்டவர் வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்குங்க? எத்தனை கிறிஸ்தவங்க இன்னைக்கு பைபிள் படிக்காம இருக்கிறாங்க? Better.
யா வாலிபர்கள் ஆண்டவரை விட்டு வழிவிலகி போறாங்க. பெற்றோர்களே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, தயவு செஞ்சு உங்க பிள்ளைகளுக்கு நீங்க எதை வாங்கி கொடுக்குறீங்களோ எனக்கு தெரியாது, எதை சொல்லி கொடுக்குறீங்களோ எனக்கு தெரியாதுங்க. தயவு செஞ்சு வேதத்தை வாங்கி அவங்க கையில கொடுத்து அவங்க கூட உட்காந்து வேதத்தை வாசிங்க. அந்த பிள்ளைங்க கர்த்தருடைய வார்த்தையினால கட்டப்படும் பொழுது, ஒரு வயது வரும் பொழுது, அவங்க முரட்டாட்டம் பண்ணும் பொழுது உள்ள இருக்கிற வார்த்தை அவனை சரியாக சரிப்படுத்தி கொண்டு வந்து நீங்க பயப்பட வேண்டாம். ஆனா செய்ய தவறுனீங்கன்னா உங்க பிள்ளைங்க உங்களுக்கு உள்ளா வந்து So be careful. You have to feed your children with the word of God so that they can become strong to withstand the wiles of the devil. Amen. We see then that we are called to grow up to the stage of being young men in whom the word of God abides and no longer children tossed about by every wind and wave of doctrine. Ephesians 4:14 to 15. Ephesians 4:14 to 15. Naam ini kulandhaigalai iramu. மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிப்பட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தடையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். God expects his children to grow. Hallelujah. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும், விசுவாசத்திலே வளர வேண்டும், கிருபையிலே வளர வேண்டும், ஞானத்திலே வளர வேண்டும், அபிஷேகத்திலே வளர வேண்டும். நீங்க சர்ச்சுக்கு 30 வருஷம் வந்த நீங்க இன்னைக்கு அப்படியே இருந்தீங்க, something is wrong with you. You are okay, you. ஓரங்க குறாங்க உபாயம். நீங்க உண்மையிலே ரட்சிக்கப்பட்டு இயேசுவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருந்தா ஒவ்வொரு வருடமும் உங்கள் வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி முதிர்ச்சியும் நான் பார்க்க வேண்டும். பார்க்காத பட்சத்திலே நீவரே ஓகே, யூ யூ ஆர் ரிட்டார்டட் கிறிஸ்டியன். God wants growing Christian. ஆண்டவர் வளர்ந்து கனி கொடுக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை இங்கே எதிர்பார்க்கிறார். இந்த வளர்ச்சி எங்க இருந்து வரும்? தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் பொக்கிஷமாக வைத்திருந்தால் நீங்கள் வளருவீர்கள். Whoever don't have the word of God, you are a retarded person, let me tell you. But if you come here retarded, and if you make a choice to take the word of God inside, the retarded person will be made whole by the power of the word of God. Hallelujah! அப்போ நீங்க வளர்ந்திருக்கிறீங்களா அவளே நீங்க கேளுங்க. வச்சுக்கப்பட்ட 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் வந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு ஆவியில வளர்ந்திருக்கீங்க, எவ்வளவு கனி கொடுத்திருக்கீங்க, எத்தனை பிசாசு நீங்க ஜெயிச்சிருக்கீங்க, எவ்வளவு கர்த்தருக்கு உண்மையா இருக்கீங்க, எவ்வளவு ஊழிய செய்றீங்க, கர்த்தருடைய சித்தம் எவ்வளவு வாழ்க்கையில வாழ்க்கையில நிறைவேறிச்சு இது வரைக்கும். கொஞ்சம் உங்களை நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க. You must grow, you must bear fruit, and the word of God will help you to grow and bear fruit. Amen. When you grow and bear fruit, the devil cannot withstand you. நீங்க நல்லா முதிர்ச்சி அடைந்த வார்த்தையில கட்டப்பட்டு கனி கொடுக்கிற கிறிஸ்துவனா நீ மாறும் பொழுது உனக்கு எதிராக வர பிசாசு உன்னை விட்டு ஓடி போவார். ஆனா தேவனுடைய வார்த்தையில வளராம கனி கொடுக்காம இன்னும் அப்படியே குழந்தைய போல நீ இருந்தேனா அவனை அடிச்சு தள்ளி போய்கிட்டே இருக்கும். நீ வளரவே மாட்டே, கனி கொடுக்கவே மாட்டேன். தீர்மானம் உங்க கையில தான் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இட் இஸ் வென் த்ரூ மச் ஸ்டடி அண்ட் மெடிடேஷன் ஆன் தி வேர்ட் that a word comes to live in us and consume our thoughts that we will be strong in the Lord. முதலாவது தேவனுடைய வார்த்தையை நாம வாசிக்கணும், இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தையை நாம தியானிக்கணும். நாம தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்ம ஆவிக்குள்ளாக போகும். Okay, it penetrates into our spirit, our thoughts. அப்படி போகும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க, ஒரு பலமான கிறிஸ்தவங்களா நீங்க மாறுவீங்க. பிசாசு எப்படி வந்தா நீங்க ஜெயிப்பீங்க அவன. ஆமென். ஹல்லேலூயா. Jesus promised that we abide in him and his word abides in us, we will ask what we desire and it will be done for us. This will include victory over Satan. And so that naan undilum en vaathila nee enilum en vaathai undilum nilaithirundha nee kekkiradhu eduvadhu unakku kodukapadum. Inakke nam kekkira kaaryangala petrukolla mattrom. Why we are asking, we are not receiving? Because God's word is not abiding in us and we are not abiding in Christ. இதெல்லாம் வந்து சத்தியம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுறேன். நீங்க அநேக வருட கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்க, அநேக ஜபங்கள் செய்யுங்க, அநேக காரியங்களை வாங்கிக்கிறீங்க, கேட்கறீங்க ஆண்டவர்கிட்ட. ஆனா நீங்க கேட்கும் போது வேதத்தின் பிரகாரம் கேட்கலன்னா அது உங்களுக்கு கிடைக்காது. ஹல்லேலூயா. If you don't ask anything according to the biblical principle, you will not get it. நீங்க கேட்கறதுக்காக கர்த்தர் தூக்கி கொடுக்க மாட்டார். ஆண்டவர் சொல்றாரு, நான் முன்னிலும் என்னோட வார்த்தை உனக்குள் நிலைத்திருந்தால், அப்படின்னா நீங்க தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள நிலைத்திருந்தால்
இருக்கும்போது நீங்க தேவ சித்தத்தில் நிலைத்திருக்கிறீங்க. தேவ சித்தத்தில் நீங்க எதை கேட்டாலும் கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் கேட்டும் பெற்றுக்கொள்ளாமல் போவதோடைய நோக்கம் தேவனோட வார்த்தையிலும் நிலைத்திருக்கிறதுல, தேவனோட பிள்ளையை நிலைத்திருக்கிறதுல, தேவ சித்தத்திலே நீங்க நிலைத்திருக்கிறது. அதனால ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குது. நான் கேட்டு இல்லைன்னு ஆண்டவர் என்கிட்ட சொன்னது 99%. Because you know why? I know how to apply the word of God. எங்க அப்பா கிட்ட எப்படி கேட்கணும்னு நான் கத்து வச்சிருக்கிறேன். எப்படி கேட்டா என்ன செட்டப் கொடுப்பாருன்னு எனக்கு தெரியும். நான் அதை செய்யறேன். I apply it by the condition of the Bible and I go there. I say, Daddy, I need this. You know, give it to me. It's easy to get things from God. It's not a tough thing actually. But follow the biblical principles, including overcoming the Satan. சில வேலையில சத்ருவை நம்மளால மேற்கொள்ள முடியலன்னா தேவனோட வார்த்தைகளை நிலைத்திருக்கிறது கிடையாது, தேவ சித்தத்துல நிலைத்திருக்கிறது கிடையாது, கிறிஸ்துக்குள்ள நிலைத்திருக்கிறது கிடையாது. எப்படி பிசாசு உங்களை விட்டு ஓடி போவா? உங்களால ஜெயிக்க முடியாது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? தேவனோட வார்த்தையில நிலைத்திருக்கிறது எப்படி, தேவ சித்தத்துல நிலைத்திருக்கிறது எப்படி, அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி ஆவியானத்தை கேட்டு அங்க போங்க. மத்தது ஆவியான உங்களை பாத்துங்க. Amen. So when you abide in the word of God, you can overcome the devil. Amen. மூன்றாவது, the third weapon is the blood of Jesus. Amen. இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே பிசாசை ஜெயிக்க முடியும், யுத்தங்களை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. நம்மளுக்கு இயேசு கிறிஸ்துவோட இரத்தம் எப்ப ஞாபகம் வரும் தெரியுமா? மாதத்துல முதல் வாரத்துல ஞாபகம் வரும். மத்த நேரம் மறந்துடும் ரத்தத்தை. அதையும் மிஞ்சி போனா எங்க ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா ரத்தம் பாப்பீங்க, இல்ல உங்க கையை நீங்களே வெட்டிக்கிட்ட நீங்க பாப்பீங்க. ஆமே ஹல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிந்தின ரத்தம் அது பயங்கரமான ரத்தம், அது வல்லமையுள்ள ரத்தம். ஓ மை காட். வேதம் சொல்லுகிறது ஆவியின் ரத்தம் பேசுமென்றால் இயேசுவின் ரத்தம் அதிகமாக உனக்காக பேசக்கூடியது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ரத்தத்தினால் உங்களை என்னை கழுவி இருக்கிறார்கள். நீங்க சாதாரண ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க இல்ல, தேவகுமாரனுடைய ரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கு. ஆவியர் பேசுனதையே அந்த ரத்தம் பேசுனதே பிதா கேட்டு கீழே இறங்கி வந்துட்டாருனா உங்களையும் என்னையும் இயேசுவோட ரத்தத்துல கழுவி இருக்கிறாரு. நீங்க கூப்பிட்டீங்கன்னா வரமாட்டாரா? யோசிங்க, ஏன் வர மாட்டாரு? கரெக்டா கூப்பிடுது, கரெக்டா செய்யணும், அப்பதான் வருவாரு. ஆமே. இயேசுவின் ரத்தம். One of Satan's chief tactics is accusation. பிசாசு அதிகமா கிறிஸ்தவங்களை எப்படி ஏமாத்துவனா, உங்களை குற்றம் சுமத்துவான். நீங்க ஒரு பாவம் செஞ்சிட்டீங்கன்னா உங்களை குற்றம் சுமத்திக்கிட்டே இருப்பான், ஒரு கில்டி கான்சியன்ஸ் உள்ளுக்க போட்டுருவான். உங்களுக்குள்ள கில்ட் வந்துருச்சுன்னா நீங்க ஆண்டவர் கிட்ட போக மாட்டீங்க. You feel that God hates you, that God doesn't loves you. அந்த மாதிரி ஒரு அக்யூசேஷன் உள்ளுக்க போடுவான். இது நீங்க எவ்வளவு பெரிய பாஸ்டரா இருந்தாலும் அவன் வருவான் உங்ககிட்ட, எங்களெல்லாம் வந்து அக்யூஸ் பண்ணுவான். நேற்று கூட என்ன கிறிஸ்டினா கூட நான் ஒரு சில காரியங்களை பேசும்போது நான் சில நேரத்தில் எனக்கே வந்து கில்ட்டியா இருக்கு. கிறிஸ்டினா ஏன் இப்படி 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 நான் ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, நீ ஏன் உன்னை கில்ட்டி ஆக்கிக்கிற? உண்மை இதுதான், அவன் சொல்றது நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. So sometimes I go and consult God, why am I feeling like that? Is it true or not? The devil always come to accuse you. பிசாசு எப்போதும் உங்களை குற்றம் சுமத்துறதுக்கு தான் வருவோம். ஆமே. ஆனா ஆண்டவர் நம்மள எப்போதும் பெருமையா பேச வருவார். அப்பா. ஆமே. ஹல்லேலூயா. He is called the accuser of the brother. அவர் விசுவாசிகளை குற்றம் சுமத்துகிறவர் என்று அவனுக்கு பெயர் உண்டு. When we sin, we give Satan opportunity to accuse us. எப்பொழுது அவன் ஒரு கிறிஸ்தவனை குற்றம் சுமத்துகிறான், அவனு சும்மா குற்றம் சுமத்த கிடையாது. அவனுக்கு கரெக்டான ஒரு கேஸ் கிடைச்சிச்சுன்னா அவன் குற்றம் சுமத்துவான். அப்படின்னு சொன்னா நீங்க உண்மையிலே ஒரு பாவத்தை மனப்பூர்வமா செஞ்சிட்டீங்கன்னா உங்களை குற்றம் சுமத்துறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இருக்கு. இது சும்மா குற்றம் சுமத்த முடியாது. அவன்கிட்ட கையை களமா அவன் பிடிச்சிருக்கிறான். அவங்களை நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க அப்ப அவன் உங்களை குற்றம் சுமத்துவான். Both directly and thought through others. ஒண்ணு உங்களை குற்றப்படுத்திடுவான், அல்லது மற்றவங்களை வச்சு உங்களை குற்றம் சுமத்த வாய்ப்பான். எப்படி? யோபுவை பத்தி விலங்குகள்லாம் வேலை போய் அவர் பேசினாரு. எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறதுனாலதான் அவன் நல்லா இருக்கிறான், எல்லாத்தையும் ஏடு அப்புறம் பாருன்னு சொன்னால. அந்த மாதிரி நம்மளை பத்தி குற்றம் சுமத்துகிறவன் தான் பிசாசு. The reality is we have all sinned. இந்த ஒரு காரியத்தை உங்க மைண்ட்ல நல்லா வச்சுக்கீங்க. உண்மை என்னவென்றால் நாம் யாவரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனவங்க. நம்ம யார் எல்லாரும் ஆதாமி பாவத்தினால் நாம் தேவனுடைய மகிமையை இழந்து போயிட்டோம். அவனோட பாவம் அந்த வேர் நம்மளுக்குள்ள வந்துருச்சு. ஆண்டவருக்கு அந்த விஷயம் நல்லா தெரியும். ஆமே. I am still looking for a Christian on the earth who never sins. பாவமே செய்யாத ஒரு கிறிஸ்தவன் பூமியில நான் தேடிட்டு இருக்கிறேன். இருக்கிறாங்களா? நீங்க யாராவது இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை மேல அனுப்பலாம். நீங்க இங்க இருக்க வேண்டிய யாரே கிடையாது. ஆமே.
Okay, I would love to learn from someone who no longer falls short of the glory of God. ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியில் அபிஷேகம் பண்ணப்பட்டு சபைக்கு வந்து கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நம்மள எல்லாருமே ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விஷயத்துல தவறி போய் கொண்டிருக்கிறோம். ஒத்துக்கொண்டீங்களா? நான் ஒத்துக்கொள்றேன். I am not perfect. There are things in my life that need to change. இன்னும் மாற வேண்டியது இருக்கு. இன்னும் சில பலவீனங்கள்ல இருந்து நான் முழுமையா வெளியில வரல. நான் விழுந்துகிட்டு தான் இருக்கிறேன். ஆனா விழுந்த நிலவிலே நான் உட்கார கிடையாது. அதுதான் என்னோட பியூட்டி, அதான் என்னோட ஸ்ட்ரென்த். நான் விழுகும் போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை நான் பயன்படுத்துவேன். ஆண்டவரே, விழுந்தாலும் எந்திரிப்பேன்னு சொல்லிக்கிறேன். என்னை எழுப்புங்க ஆண்டவரே, என்னை எழுப்புங்க. இதுல எப்படியாவது முழுசாயிருந்து நான் வெளியில வந்துடணும்னு சொல்லி நான் போராடக்கூடிய ஒரு மனுஷி. அப்படின்னா நம்ம எல்லாருமே டெய்லி we do something that is against God. தாட்ல செய்வோம், பார்வையில செய்வோம், நாமல செய்வோம், இருதயத்துல செய்வோம், என் கை கால கூட யூஸ் பண்ணி செய்வோம். எப்படியா தவறிடுவோம். Nobody is perfect here. God did not come for any perfect person. Bear that in your mind. எந்த ஒரு பரிசுத்தவான்காக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர கிடையாது. நீங்க அப்படி பரிபூர்ணமா இருக்கிறது தேவ சித்தம் கிடையாது. தேவன் ஒருவரே பரிபூர்ணர். ஹல்லேலூயா, ஆமென். அதனால பிசாசு வந்து உங்களை குற்றப்படுத்தும் போது இதை நீங்க சொல்லணும், தேவன் ஒருவரே பரிபூர்ணர். நானே பரிபூர்ணத்துக்கு வழிநடத்தப்படுகிறேன். நான் ஒவ்வொரு நாளும் விடுவேன் ஆண்டவர் என்ற சொல்லிட்டாரு. ஆனா நான் அந்த மன்னிப்பு கேட்டதை நான் மன்னிச்ச ஆண்டவர் என்ன ரெஸ்டோர் பண்ணிடுவாரு. நீ என்ன அக்யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இயேசுவின் ரத்தம் என்னுடைய சகல பாவங்களை நீக்கியதே சுத்திகரித்து இருக்கிறது. The blood of Jesus is upon me. Every time I fall, every time I repent, every time the blood cleanses me and makes the righteous child of God, the devil cannot accuse you. அந்த ரத்தம் இருக்கிறதுனால பிசாசு உங்களை குற்ற சுமத்த முடியாதுங்க. நீங்க நம்பாதீங்க அவங்க சொல்றத. ஏன்னா நம்ம எல்லாருமே டெய்லி விழுந்துரும், டெய்லி தவறு செய்யறோம். டெய்லி கர்த்தர் சமூகத்துல நம்ம மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி இந்த ரத்தத்தினால கழுவப்பட்டு மீண்டும் தேவனுடைய பிள்ளைகளாக நிறுத்தப்படுகிறோம். அதனால பிசாசு உங்ககிட்ட இருந்து காதுல ஓதுனா காது கொடுத்து கேட்காதீங்க. இந்த பிரசங்கத்தை பண்ற பாச மோனிகாவை சேர்ந்துதான் நான் சொல்றேன். Everybody falls every day. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்துல நம்ம விழுகிறோம். அதை ஒத்துக்கொள்ளணும் நம்ம ஆண்டவர்கிட்ட. அதுதான் தாண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஓகே. Sin is costing us too much. When we sin, Satan adds his accusations. We can become condemned and discouraged if we are ignorant of the power of the blood of Jesus as it may be applied to this issue. இந்த பாவம் என்கிற ஒரு காரியம் நம்ம லைஃப்ல இருக்கிறதுனால பிசாசு நம்மள ஏமாத்தி நம்மள எப்ப பார்த்தாலும் அக்யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா நீங்களும் நானும் நம்மளுடைய வாழ்க்கையில தீவிரமா உள்ளுக்கு எடுத்து வைக்க வேண்டிய ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? அடுத்த நிமிஷம் நான் விழுந்தாலும் இயேசுவோட ரத்தம் என்ன கழுவி திரும்ப தூக்கிறோம். அளவையா பிசாசுக்கு என்ன தள்ளி விட மட்டும்தாங்க தெரியும். என் தேவனுடைய ரத்தம் என்னை தூக்க முடியுங்க. அளவையா என்ன பிசாசுக்கு என்ன அழுக்காக்க தெரியும், ஆனா என் தேவனுக்கு என்ன பரிசுத்தப்படுத்த தெரியும். அளவையா இயேசுவோட ரத்தம் பிசாசோட அக்யூசேஷனோட பெருசு. அதனால உங்களை கொண்டே பண்ணாதீங்க. எவ்வளவு தவறு செஞ்சாலும் சீக்கிரமா ஓடி போங்க ஆண்டவரோட திருவாசன தண்டைக்கு. இயேசுவோட ரத்தம் பாருங்க. இயேசு கிறிஸ்து அங்க போய் கூட சும்மா இல்ல, அங்க போய் கூட சும்மா இல்ல. பிதாவின் வலது பரிசுத்தில இருந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் தேவனிடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் தவறு செய்து போய் மன்னிப்பு கேட்கும் போது இயேசு பிதா கிட்ட சொல்லுவாரா, டேடி என் ரத்தத்தை மோனிக்காவுக்காக சிந்தி இருக்கிற என் பிள்ளைய நீங்க மன்னிச்சுதான். இயேசுவோட ரத்தம் பரலோகத்துல உங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்குது. நீதிமானுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ரத்தத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். Every time the devil accuses you, you must tell it that the blood of Jesus is talking to the Father on my behalf. I am forgiven by the blood of Jesus. God, I am a child of God. You cannot accuse me. உடனுக்கு உடனே மனம் திரும்பி கர்த்தருடைய நம்ம ஒப்புரவாகி வரும்பொழுது கர்த்தருடைய ரத்தம் நம்மை பிசாசு கிட்ட இருந்து காப்பாத்தி. அதனால பிசாசு இருக்கும் போது நாங்கள் என்ன பாட்டு பாடுவோம் In the name of Jesus, we have the victory. அப்புறம் அப்புறம் அப்படி
அந்த ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ஏன் அந்த பாட்டெல்லாம் நாங்க பாடுறோம் பிசாசு விரட்டு போது அந்த பிசாசு இயேசுவோட ரத்தத்தை பார்த்தா பயப்படுவான் அப்போ உங்கள் மேல கர்த்தருடைய ரத்தம் இருக்கிறது அவன் உங்களை பார்க்கும்போது அவன் பயப்படுவான் நீங்க பாவம் செஞ்சிட்டா கூட சீக்கிரமா ஆண்டவர் இடத்துல போய் ஒப்புரவாகிருங்க ஒப்புரவாகிறீங்கன்னா அந்த ரத்தம் திரும்ப உங்களுக்கு காணும் ஏமே சோ தி தேர்ட் வெப்பன் தட் யூ யூஸ் அஸ் டு கோ அகைன்ஸ்ட் தி டெவல் இஸ் தி ப்ளட் ஆஃப் ஜீசஸ் இயேசுவோட ரத்தத்துக்கு உயிர் இருக்குது ஹல்லேலூயா இன்னும் நமக்காக பரலோகத்துல பேசிக்கிட்டு இருக்குது ஆமே we must believe that no matter what sin we have committed the blood of jesus is there to cleanse us 1 John 1:9 சொல்லப்பட்டிருக்குது நான் பாவங்களை அறிக்கை செய்தால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநீதியையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் அப்போ ஒருத்தர் கேக்குறா ஒருத்தர் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மன்னிக்கலாம் ஆண்டவரே இயேசு என்ன சொல்றாரு 70 தடவை 490 டைம்ஸ் ஒரு சாதாரண மனுஷோட மன்னிப்பு கேட்டா நீ மன்னிச்சுதான் ஆகணும்னு சொல்ற ஆண்டவரு மன்னிப்புக்கே தலைவரி அவர்தான் அப்ப அவர் எத்தனை தடவை நம்மளை மன்னிப்பாரு ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி போனால் கர்த்தர் உங்களை மன்னிப்பாரு அந்த ரத்தம் உங்களை கடும் அதனால உங்களை குற்றப்படுத்துறதுக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க இயேசுவின் ரத்தத்தை அதிகமா உங்க லைஃப்ல நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கும் ஆமென் ஓகே நம்பர் 4 ப்ரே 4வது வெப்பன் நீங்க பிசாசை எதிர்த்து நீங்க பயன்படுத்த கூடியது ஜெபம் ஹல்லேலூயா ஜெபம் நம்ம விட்டு வெளியில எல்லாம் நம்ம வாய் நேர இருக்குது வெளியில எல்லாம் காசு கொடுத்து வாங்க வேண்டாம் எனி டைம் ஜெபிக்கலாம் வாய் திறந்த ஜெபம் ஆமென் ஹல்லேலூயா ப்ரேயர் இஸ் நாட் ப்ரிபரேஷன் ஃபார் தி பெட்டர் ப்ரேயர் இஸ் தி பெட்டர் இத நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க யுத்தத்துக்கு போறதுக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு ஜெபம் கிடையாது ஜெபமே உங்களுடைய யுத்தம் நீங்க ஜெபிக்கும் போது ஒரு யுத்தம் நடக்குது உங்களுக்கு தெரியுமா நீங்க துதிக்கும் போது ஒரு யுத்தம் நடக்குதுல நீங்க ஜெபிக்கும் போது ஒரு யுத்தம் நடக்கும் அப்ப யுத்தத்தை ஜெபிக்கிற ஜெயிக்கிறதுக்கு நாம் ஜெபத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது ஆமே we are commanded to pray without ceasing so we should at least aim for it இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும் ஹalleluya முடியுமா இடைவிடாமல் ஜெபிக்க முடியுமா ஜெபம் என்றால் என்ன தேவனோடு பேசுவது ஜெபம்னு சொல்லிட்டு சில பேருக்கு அலர்ஜி ஆயிருக்கும் ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு வார்த்தை ஓ அவங்க நல்லா ஜெபிப்பாங்க இவங்க நல்லா ஜெபிப்பாங்க எனக்கு ஜெபம் எங்க நான் வாய்க்குள்ளதான் இருக்கு எப்ப வேணாலும் வரும் ஆமே ஜெபம் என்றால் தேவனோடு பேசுவது நீங்க சத்தம் போடவுனே ஆண்டவர்கிட்ட பேச முடியும் உங்களுக்கு தெரியுமா உள்ளேயே பேச முடியும் நான் நிறைய உள்ள பேசுவேன் காடி ஓட்டிக்கிட்டே பேசுவேன் படுத்துக்கிட்டே பேசுவேன் நின்றுகிட்டே பேசுவேன் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன் I'm always connected my wifi நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு ஆண்டவர் பேசிக்கிட்டு இருப்பேன் என்னோட ஆவி பேசிக்கிட்டு இருக்க ஆண்டவர் கிட்ட 24 மணி நேரமும் ஆண்டவரோடு பேசக்கூடிய ஒரு மனுஷனா இங்க இருக்க வேண்டும் ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருக்க வேண்டும் ஆமென் God has made so many promises regarding prayer and we need to fill our hearts and minds with these promises ஜெபிக்கும் போது என்ன என்ன காரியங்கள் உங்களுக்கு சம்பவிக்கும் என்று வேதத்தில் அநேக இடத்துல எழுதப்பட்டிருக்குது அட்லீஸ்ட் ஜெபிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் மலையில இந்த வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய மலையில ஆமென் When we prevail in prayer, Satan is defeated. நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அதுதான் யுத்தம். யார் கூட யுத்தம்? We are praying to God. God is doing the battle with the devil. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய தூதர்கள் பிசாசோட எதிர்த்து நிற்கிறாங்க. அங்க ஒரு யுத்தம் நடக்குது. கட்டாயம் நீங்க ஜெயத்தோட தான் வெளியில வருவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. Miracles happen and people turn from the power of Satan to the power of God. Their eyes have been opened. ஜெபிக்கும்போது என்ன நடக்குமா அற்புதங்கள் நடக்கும் when you start to pray when the battle is on the heavens when the angels of God are fighting with the devil there will be miracles happening on earth பூமியில என்ன நடக்குமா நீங்க ஜெபிக்கும்போது அற்புதங்கள் நடக்குமா பிசாசுகளுடைய வல்லமைகள் முறிக்கப்படும் அநேக பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை செய்யப்படுவார் ஆமென் ஹalleluya அப்ப ஜெபத்தை நாம் அதிகமாக பயன்படுத்த வேண்டும் prayer is quite simply the key to revival தேசத்தின் எழுப்புதலுக்கு திறவுகோல் என்ன தெரியுமா ஜபம் ஏன் 40 நாள் ஜபம் வைக்கிறாங்க ஐனி சேவல இந்த தேசத்துல ஒரு எழுப்புதல் வர வேண்டும் நம் ஜெபிக்க 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 கர்த்தர் தேசத்திலே மாற்றங்களை கொண்டு வருவார் என்று வேதம் எழுதி வைத்திருக்கிறது ஆமே to pray is to surrender to Satan எந்த கிறிஸ்தவன் ஜெபிப்பதற்கு தன்னை ஒப்புக்கொடுக்கலையோ அவன் பிசாசுக்கு தன்னை ஒப்புக்கொடுத்து விட்டான் If you are not a praying Christian, you are already obeying the devil. எத்தனை பேர் இன்னைக்கு ஜெபிக்காம உட்கார்ந்து இருக்கிறீங்க
பேருக்கு நீங்க கிறிஸ்தவங்க ஆனா உங்களோட கடவுள் வந்து பிசாசு கவனமா இருங்க பைபிள் சொல்லியிருக்கு நான் சொல்ல கிடையாது ஜெபிக்காதவர்கள் பிசாசுக்கு பிள்ளைகளாக இருப்பார்கள் பிள்ளை பிசாசோட அடிமைகளாக மாறி விடுவார்கள் அதனால டெய்லி ஜெபம் பண்ணுங்க யூ டோன்ட் லூஸ் எனிதிங் யூ கெயின் எவ்ரிதிங் மிரக்கிள்ஸ் வில் ஸ்டார்ட் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப் பிசாசை எதிர்த்து நிக்க நான் பயன்படுத்துகிற நான்காவது ஆயுதம் ஜெபிக்கிற ஜெபம் விடாமல் ஜெபிக்கணும் இடைவிடாமல் ஜெபிக்கணும் எப்படி இடைவிடாமல் ஆராதிக்கணுமோ இடைவிடாமல் ஆண்டவரோட பேசிக்கிட்டே இருக்கணும் நாளைக்குரிய மனுஷன் எப்போது ஆண்டவர் கூட கனெக்ஷன் இருக்கணும் இந்த வைஃபை டிஸ்கனெக்ட் ஆகக்கூடாது நம்ம கூட பேசிக்கிட்டு தானே இருக்கிறேன் பிரசங்கம் பண்றேன் பட் மை ஸ்பிரிட் இஸ் கனெக்டட் டு தி ஹோலி ஸ்பிரிட் ஐ கேன் ஆல்சோ ஹியர் ஹிம் ஸ்பீக்கிங் டு மீ ஆவிக்குரிய மனுஷன் ஆக்டிவேட்டட் இன் தி ஸ்பிரிட் I can hear what God is speaking to me. I know what God is telling me. Some of the people that you are sitting here, I know what is going on. Yes, you know, the spirit will open up. அப்ப 24 மணி நேரமும் தேவனோடு பேசக்கூடிய ஜெபிக்கக்கூடிய உறவாடக்கூடிய ஒரு வல்லமையுள்ள கிறிஸ்தவனாக நீங்க இருந்தீங்கன்னா ஆவிக்குரிய யுத்தத்தில் நீங்க ஜெயிக்கிறதா இருப்பீங்க ஒருவேளை நீங்க ஜெபிக்காத கிறிஸ்தவர்களா இருந்தீங்கன்னா விசுவாசத்துக்கு நீங்க அடிமைகளாய் மாறி போய் விடுவீர்கள் கவனமா இருங்க ஆமென் ஹல்லேலூயா இங்க மத்தேயு 26 அதிகாரம் 41 வசனம் சொல்கிறது நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்க பிசாசுக்கு பேர் என்ன சோதனைக்காரன் what is the name of the devil he's a tempter அவன் எதனா நம்மள வந்து சோதிக்கணும் கேக்குறதுக்கு வேதம் நமக்கு என்ன புத்தி சொல்லுது அந்த சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழுந்திருந்து ஜெபிக்கணும் ஹல்லேலூயா நிறைய கிறிஸ்தவங்க கண்ணை மூடி தூங்கிட்டே ஜெபிக்கிறாங்க நீங்க ஜெப செய்யணும்னா கண்ணை மூடிடுவாங்க தூங்குறாங்களா ஜெபிக்கிறாங்களா கத்த இருக்குதா தெரியும் ஆனா வேதம் நமக்கு சொல்லுது விழித்திருந்து நான் இந்த கண்ணை சொல்லல ஆவி கண்ணு திறக்கப்பட்டிருக்கணும் Your spiritual eyes must be open. Your spiritual senses must be open because prayer is spiritual. Hallelujah. You must be discerning what is happening when you are praying. வேதம் சொல்கிறது பிசாசானவனை சோதிக்க வரும்போது நீ என்ன செய்யணுமா விழித்திருந்தே ஜெபம் செய்யணும் இயேசு கிறிஸ்துவே ஜெபம் பண்ணாருங்க கல்வாரி மலைக்கு போறதுக்கு முன்னாடி விடிய விடிய ஜெபம் பண்ணி இருக்கிறார் அவருடைய சரீரத்தில இருந்து என்ன புறப்பட்டிருந்ததா ரத்தமும் வேர்வையும் ராத்திரிய குழுகுழுன்ற நேரத்துல ஜெபம் பண்ணி ஒரு ஆளுக்கு வேர்வை வருதுன்னா அவர் எப்படி ஜெபம் பண்ணிருப்பாரு என்ன டிப்ரெஷன்ல போயிருப்பாரு உங்களுக்கு தெரியுமாங்க ஆனா ஜெபிக்கிறத விட்டாரு அவரு அவருக்கு தெரியும் அவங்க அப்பானால மட்டும்தான் இதுல அவரை காப்பாத்த முடியுது அவர் அவங்க அப்பா பிடிச்சுக்கிட்டாரு அது மாதிரி நம்ம ஏச பிரதான எவ்வளவு காப்பாத்த முடியும் அவரை பிடிக்கக்கூடிய ஒரு ஆயுதம் ஜெபம் நீ ஜெபிக்கும் பொழுது கத்தரை தேடும் பொழுது சத்துருவை சோதிக்க வருவாய் ஆனால் அந்த சத்துருவின் சோதனையை மேற்கொள்கிற கிறிஸ்தவனாக மாறுவாய் ஜெபம் உமக்கு உதவி செய்யும் Start to pray. Start to talk to God. Start to communicate with God. So that you can become a strong Christian. Amen. இன்னொரு வசனம் இருக்கிறது. அதே இடத்துல பாருங்க. விழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவி உற்சாகம் உள்ளதுதான். மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றா. நம்ம ஆவிக்குரிய மனுஷன் ஜெபிக்கிறதுக்கு ஆசைப்படுவோம். We all like to pray. I don't deny that. Most of the time, our flesh don't cooperate. நம்மளோட மாம்சம் என்ன செய்யுது? மேற்கொள்ளக்கூடிய முடிவு சமீபமா இருக்கிறதுனால தெளிந்த புத்தி உள்ளவர்களா கடைசி கால அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இன்னமும் கிறிஸ்தவன் தூங்கிக்கிட்டு இருந்தானா
awake, if you are not awake, if you are not alert, the group is going to come, you are going to be left behind. ரெண்டு பேர் மாவு அரைச்சிட்டு இருப்பாங்க, ஒருத்த விடப்படுவான் ஒருத்த எடுக்கப்படுவான். ரெண்டு பேர் வயல்ல வேலை செய்வாங்க, ஒருத்த எடுக்கப்படுவான் ஒருத்த விடப்படுவான். ஏன் ஒருத்த விடப்படுறான்? ஜாக்கிரதை இல்ல, ஜபம் இல்ல, வாழ்க்கையில ஆயத்தம் இல்ல. ஆண்டவர் நம்மளை எச்சரித்து பேசுகிறார். ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் சபைக்கு வந்து இயேசு கிறிஸ்து வரும்போது நீ விடப்பட்டு போயிடக்கூடாது. அவரோட வருகையில நீ சேர்க்கப்படணும்னா நீ விழித்திருந்து ஜெபிக்கிற கிறிஸ்தவனா மாறணும், அனுதினமும் ஜெபிக்கிற கிறிஸ்தவனா மாறணும். நாங்க எங்க போனாலும் எத்தனை மணியா இருந்தாலும் வீட்டுல வந்து அந்த குடும்ப ஜெபத்தை விட்டுற மாட்டோம். நாங்க கொஞ்ச நேரமா கட்ட சமத்தை நாங்க குடும்பமா உட்காந்துருவோம். அப்படிதான் டயர்டா இருக்கும், அடிச்சு போட்ட மாதிரி வேணும் உடம்பு. பாஸ்டர் சொல்ற அட்லீஸ்டா ஒரு ஜெனரல் பிரேயராத நீங்க செய்ய ஜப செய்யாம நாங்க போய் தூங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சமூகத்துல அந்த நாள் ஒப்பு கொடுத்துட்டு தான் நாங்க போயிட்டு படுக்க போவோம். எவ்வளவு டயர்டா இருந்தாலும் ஜபம் தாங்க எங்களை சஸ்டெயின் பண்ணி வச்சிருக்குது இன்னைக்கு வரைக்கும். The prayers, the humbleness in the presence of God, seeking for God's help and power, sustain us through all these years. நாங்க இங்க வந்து நிக்கிறது சும்மா கிடையாது. இத்தனை வருடம் எல்லா சூழ்நிலும் ஜெபித்து கர்த்தர் சமூகத்துல ஜாக்கிரதையா இருந்தனாலதான் கர்த்தர் என்ன கொண்டு இங்க வச்சிருக்கு. ஒருவேளை ஜெபிக்காத ஸ்திரீயா நான் இருந்திருந்தேன்னா நான் எங்க இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஜபம் பண்ணுங்க, இது வரைக்கும் ஜபம் பண்ணலையா, இனி ஜபம் ஆரம்பிங்க. ஒவ்வொரு நாளும் உங்க வீடுகள்ல குடும்ப ஜபத்தை ஆரம்பிங்க, உங்க குடும்பத்துல ஜபபீடத்தை கட்ட ஆரம்பிங்க. ஏசனா கர்த்தருடைய வருகைக்கு உங்க குடும்பத்தை ஆழ்த்தப்படுத்துங்க. ஆண்டவர் நோவாட்ட பேசும் பொழுது அந்த பேழையை யாருக்கு திரும்ப ஆயத்தப்படுத்த சொன்னாரு? அவன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக பேழையை ஆயத்தப்படுத்த சொன்னாரு. உங்களுக்கு தெரியுமா? அப்பந்தான் மிருக ஜீவன். ஏன் சொன்னேன்? இன்னொரு ஹியூமன் ரேஸ் உருவாக்குறதுக்கு இந்த குடும்பம் ரொம்ப தேவை. ஹல்லேலூயா! உன்னுடைய குடும்ப ஜெபம் உன்னுடைய அக்க பக்கத்துல உள்ளவளுடைய ரட்சிப்புக்கு அது அஸ்திவாரமாய் மாறும். நீ ஜெபிக்கும் பொழுது அக்க பக்கத்துல உள்ளவர்கள் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். நீ மாத்திரம் காப்பாற்றப்படுவதில்லை, உன்னை கொண்டு அடையாளரை கர்த்தர் காப்பாற்றுவார். அதனால குடும்ப ஜெபத்தை தயவு செஞ்சு ஆரம்பிச்சிருங்க. செய்யாதவங்க நம்ம சபையில நிறைய வீட்டுல விட்டு விட்டோம். ஜபம் நடக்குது கேள்விப்பட்டேன், வெரி ஹாப்பி. பட் இன்க்ரீஸ் த ஃபயர் ஆஃப் பிரேயர். அரை மணி நேரத்தை ஒரு மணி நேரமா மாத்துங்க. நல்லா துதிங்க, நல்லா கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க, நல்லா ஜபம் பண்ணுங்க. கர்த்தர்கிட்ட நான் சொல்றேன், நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர்களை மாற்றி விடுவார். ஆமே. சோ நான்காவது காரியம் ஜபம். கடைசியாக ஐந்தாவது, தி நேம் ஆஃப் ஜீசஸ். நாம் பிசாசை எதிர்த்து நிற்க நாம் பயன்படுத்தக்கூடிய ஐந்தாவது ஆயுதம் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை பிதா நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா! இயேசு பரலோகத்துக்கு போனாலும் அவருடைய பாஸ்வேர்ட் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இயேசுன்ற வார்த்தையில நிறைய வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா! இங்க சொல்லப்பட்டிருக்கு மத்தேயு 10:1 Jesus called his 12 disciples to him and gave them authority to drive out impure spirits and to heal every disease and sickness. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா! பிசாசை யாரோட நாமத்துல விரட்டணும்? யாரோட நாமத்துல விரட்டணும்? இயேசு நாமத்துல தான் பிசாசை விரட்டணும். இயேசு நாமத்துல என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை அவர் கூப்பிட்டு அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவர் சொல்றாரு, என்னோட பேரை எடுத்துக்கிட்டு போகடா, நீங்க என் பேரை சொன்னீங்க பிசாசு ஓடும். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க இயேசுவோட பேரை சொன்னா பிசாசு ஓடுதா இல்ல நிக்கிதா சொல்லுங்க? எத்தனை கிறிஸ்தவர்கள் இயேசு நாமத்தை நீங்க பயன்படுத்துறீங்க, உங்க வாழ்க்கையில் உள்ள பிசாசு உங்களை விட்டு ஓடவே மாட்டுது. இன்ஃபேக்ட் இன்னும் 2-3 கூட்டிட்டு வந்திருக்கு உங்க உங்க பின்னாடி. ஐயா, why there is no power in the name of Jesus that you are using? According to the Bible, when you use the name of Jesus, the devil should flee. But today, devil is not fleeing. In fact, you are fleeing from the devil. What's wrong, church? What's wrong? எங்க மிஸ்டேக் நடந்துச்சு? நான் முன்னுக்கு சொன்ன 4 காரியம் அதை எல்லாம் சரிபடுத்துங்க. நீங்க துதிக்க ஆரம்பிங்க, கர்த்தர வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுவின் ரத்தத்தை உங்கள் மேல பூசிக்கொண்டு எப்பொழுது பிசாசு உங்களுக்கு எதிராக வரும்பொழுது, நான் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர், நான் தோத்து போனவன் கிடையாதுன்னு சொல்லி எழுப்பி நில்லுங்க. கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் மாறினால்தான் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் போது பிசாசு ஓடும், இல்லாட்டி ஓட. ஒரு இடத்துல ஒருத்தர்
கால்கள் எல்லாம்
முடங்கிருவோம் ஹalleluya அப்படிப்பட்ட ஒரு தேவன் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாமங்கள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் ஹalleluya the devil trembled at the name of jesus amen if you want to withstand the devil use the name of jesus இயேசுவின் நாமத்திலே நாமங்கள் அறிக்கை செய்ய கால்கள் முட்டாதோ சத்தருக்கள் அவர்கள் ஓடுவார்கள் இயேசு நாமத்தை சொன்னான் நீ கடைசி அப்ப இயேசுக்கே ஜீசஸோட பேரை யூஸ் பண்ணீங்க யோசிச்சு பாருங்க சில நேரத்துல நம்ம வல்லமையான கிறிஸ்தவளா இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வெப்பன் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிறதில்லை அதனாலதான் நம்முடைய ஆவிக்குரிய யுத்தத்துல தோத்து போயிடும் ஆனா வேதத்துல எல்லா யுத்தமும் ஜெயிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியுமாங்க யுத்தம் கர்த்தருடையது ஜெயமோ என்னுடைய அந்த ஜெயத்தை எடுக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு தெரியும் அந்த ஜெயத்தை நம்ம எடுப்பதற்கு முதலாவது தேவனை துதிக்கிறவர்களாக மாற வேண்டும் ஹalleluya இரண்டாவது என்ன செய்யணும் நம்ம First you praise the Lord. Second, what must you do? What must you do? You must declare the word of God. கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். மூன்றாவது என்ன செய்ய வேண்டும்? சத்தமா சொல்லுங்க. வேதத்துல நல்ல ஜெபிக்கிறவங்களா மாறணும். நானாவது என்ன செய்யணும்? இயேசுவோட இரத்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே பாய்க்கிறவங்களா இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்படுகிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். ஐந்தாவது நீங்க என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு ஆண்டவர் வைத்து விட்டு போன அவருடைய நாமத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இந்த அஞ்சு ஆயுதத்தை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா not on a weekly basis not on a monthly basis not on a yearly basis on a daily basis on a secondly basis over a second over vinadiyum inda aayudhangalai ipa vaalkiyinga payanpadutha kattukondal ovvoru naalum yuddhathin jeyathai vaalkiyilukku paapinga yuddhathin jeyagirathai unga kaadhila kekpinga ovvoru naalum vetrigaramana கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களால இந்த பூமியில வாழ முடியும் ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை உங்களால நிறைவேற்ற முடியும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ முடியும் ஒவ்வொரு நாளும் அநேகருக்கு சாட்சியா எழும முடியும் ஆண்டவர் நம்ம கையில கொடுத்துட்டாரு எல்லாத்தையும் இனி நம்ம பயன்படுத்துறதும் பயன்படுத்தாததுதான் நம்ம ஜெயிக்கிறதும் தோக்குறதுலயே இருக்கு இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க ஒருவேளை இவ்வளவு நாளே இதெல்லாம் இருக்கு நீங்க பாவிச்சது கிடையாது ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ வளர்ந்து வரணும் நீ முதிர்ச்சி அடையணும் நீ கனி கொடுக்கணும் நான் உன்னை பயன்படுத்தணும்னா இந்த காரியங்களை நீ டெய்லி நீ செய்தாகும் There's no shortcut to God. Is it? Biblical principle need to be followed 100%. You cannot compromise. Compromise பண்ணவே முடியாது. ஆண்டவர் compromise வரவே மாட்டார். ஏனா ஏய் நான் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஆண்டவர். ஆனா இன்னைக்கு ஒரு திருச்சபையாக ஒரு தனிப்பட்ட நபராக தேவ சமூகத்துல ஆண்டவர் செய்தியை நம்ம கேட்டிருக்கிறோம் இந்த ஐந்து காரியத்துல எதுல நீங்க லேக்கிங்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவர் பேசும்போது எங்க லேக் பண்ணுது எந்த இடத்துல என் லைஃப் சரியில்லாம போய்கிட்டு இருக்கு அந்த காரியத்தை கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க அந்த காரியத்துல ஆண்டவர் உங்களை பலப்படுத்துறதுக்கு மீண்டுமாக எழுப்பி நிற்கிறதுக்கு திராணி உள்ளவர்களை கர்த்தர்களை மாற்றுவதற்கு ஆண்டவர்கிட்ட உதவி கேளுங்க இன்னைக்கு நிச்சயமா பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்வாங்க ஆமே எத்தனை பேர் இந்த ஐந்து ஆயுதங்களை நான் பயன்படுத்த போறேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க you will become a very powerful christian let me tell you you will become மத்தவங்களோட வித்தியாசமா நீங்க தெரியுங்க ஏன் சொன்னா ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்படுகிறவங்க வித்தியாசமானவங்க யாரெல்லாம் கர்த்தர் கீழ்படிஞ்சாங்களோ அவங்களுடைய நாமங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு எத்தனை ஆயிரம் வருடத்துக்கு அப்புறம் நான் இன்னும் அதை வாசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் உங்களை மறக்க மாட்டாரு ஆண்டவர் ஆமென் ஹல்லேலூயா நம்ம யாவரும் எழுந்திருந்து ஜெபிப்போம் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவருக்கு Thank you, Holy Spirit of God. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கண்களை மூடி தேவனை நோக்கி பாருங்க Let us close our eyes and meditate on what has been spoken to you this morning. The காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து உங்களிடத்தில் புறப்பட்டு வந்த சத்தியங்களை குறித்து சற்று நீங்கள் தியானிக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த நாட்களிலே நாட்கள் மிகவும் குறுகி கொண்டே போகிறது கர்த்தருடைய வருகை மிக சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே மணவாளனுடைய வருகைக்கு மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தியே ஆக வேண்டும் திருச்சபையாகிய மணவாட்டி ஓ நிச்சயமாக தேவன் உங்களை ஆயத்தப்படுத்தும்படியார் உங்களிடத்தில் கர்த்தர் பேசிக் கொண்டே இருக்கிறார் இதனாலே நாம் துதிக்கிற சபையாக நாம் மாற வேண்டும் இன்று நாம் தேவனுடைய வார்த்தையை வாசித்து தேவனுடைய வார்த்தையை பிரகடனப்படுத்துகிற சபையாக நாம் மாற வேண்டும் நாம் ஜெபிக்கிற ஒரு சபையாக நாம் மாற வேண்டும் தேவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு
திருச்சபையாக நாம் மாற வேண்டும். அது மாத்திரமல்ல நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட அந்த வல்லமையில் அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சத்துருக்களின் கோட்டைகளையும் தகர்த்து ஜெயக்கொடியை நாட்டக்கூடிய சபையாக கர்த்தர் இன்றே நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. எந்தெந்த ரீதியில ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்படியாம, எந்தெந்த ரீதியில தேவனோட வார்த்தைக்கு புறம்பாக வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு, எந்த காரியத்தை குறித்து கர்த்தருடைய ஆவியானவரோட உள்ளத்தில் இந்த காலவேளையில பேசிக்கொண்டே இருக்கிறார், அந்த காரியத்திலே தேவனிடத்திலே நீங்கள் மன திரும்பி ஒப்புரவாகும்படி உங்களை முற்றிலுமாக கர்த்தருக்கு அர்ப்பணம் செய்யும்படியாக, மீண்டுமாக நீங்கள் இறந்து போன அந்த ஆவி அன்புக்கு நீங்கள் திரும்பி வரும்படியாக ஆவியானவர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவரோடு பேசினேன், சொல்லுங்க அப்பா நான் இதுல குறை வச்சிருக்கிறேன், அப்பா நான் அதுல குறை வச்சிருக்கிறேன், நான் ஜெபிக்கிறதுல குறை வச்சிருக்கிறேன், துதிக்கிறதுல குறை வச்சிருக்கிறேன், இயேசுவோட ரத்தத்தை குறித்து அறிவில்லாம நான் இருக்கிறேன், கர்த்தருடைய நாமத்தை நான் என் நாவில உச்சரிக்காம நான் இருக்கிறேன், ஆண்டவரே நீ மன்னியும் ஆண்டவரே, ஆண்டவரே நீ மன்னியும் ஆண்டவரே, ஒரு விஷயம் நினைக்கிறோம் கர்த்தாவே, என் துயரத்தை மீண்டும் அவரோட பாவங்களை கழுவி காலை வேளையில் சுத்திகரிக்கட்டும், புதிய மனுஷனாக மனுஷியாக கர்த்தாவே மாற்றுவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் மாற ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே, என்னை மாற்றுமாண்டவரே, என்னை மருதமாப்படுத்துமாண்டவரே, மகிழ்ச்சிக்குள் என்னை கொண்டு வாருமாண்டவரே, சித்தமான காரியங்களை செய்கிற பிள்ளைகளாக என்னை மாற்றுபடியே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, சொந்த புத்தியின் மேல் நான் சாராதபடி ஆண்டவரே, என் பாதைகளை தேவனுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, உடைய நித்திய வழியில நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரியதொரு விடுதலையும் சுகத்தையும் கொடுப்பார், கர்த்தர் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்வார். மீண்டுமாக ஆதி அன்புக்கேனை அழைத்துக் கொண்டு போங்க ஆண்டவரே, மீண்டுமாக உடைய சமூகத்திலே பிள்ளையாக எழுதி பிரகாசிக்க ஆண்டவரே, எனக்கு ஒரு விஷய கிருபை தருமுடியே ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, சொல்லி வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்கள் மீது நிலையிடும். இந்த நாளில் நீங்கள் எடுக்கிற தீர்மானங்களை கர்த்தர் அங்கீகரித்து உடைய பலவீனங்களை உடைய பலன் வந்து தங்கி கர்த்தர் உங்களை வாழாக்காதபடி தலையாக்கி செய்யாமல் திரும்பி வராது என்று சொல்கிறேன். கேட்ட வார்த்தைகள் எனக்குள்ளாக தரித்திருந்தேன், நான் வேண்டிக் கொள்கிறேன் என்னை மறுரூபப்படுத்துங்க ஆண்டவரே, வாழ கிருபை தாங்க ஆண்டவரே, செய்கிற பிள்ளையாக மாற்றுங்க ஆண்டவரே, அப்பா புறஜாதிகள் கண்களிலே சாட்சியாய் வாழுகிற பிள்ளையாக மாற்றுங்க ஆண்டவரே, உங்க பிரியமில்லாத காரியங்களை வாழ்க்கையில அகற்றி போட நான் செபிக்கிறேன் ஐயா, உங்க பிரியமான பிள்ளையாய் வாழ கிருபை தாரும். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை அநேக உள்ளங்களோடு இந்த காலை வேளையிலே திட்டவட்டமாக பேசி இருக்கிறது ஆண்டவரே, தகப்பனோட வார்த்தை இந்த நாளிலே பலத்த கிரியைகள் செய்து கொண்டிருக்கிறது அப்பா, அநேக இருதயங்களோடு இணைப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அநேகருடைய உள்ளத்திலே பேசிக் கொண்டிருக்கிறது ஐயா, அநேகர் ஆண்டவரை சொந்த வழிகளை விட்டு தேவனுடைய பாதைக்கு திரும்பி வருவதற்கு நேராக மாறி போகட்டும் தொடர்ந்து
பிள்ளைகளோட வாழ்க்கையில கிரியை செய்யும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீ எதிர்பார்க்கிற அந்த வாழ்க்கை அவர்கள் வாழ அவர்களுக்கு ஞானத்தையும் பணத்தையும் கொடுக்கும்படியான ஜெபிக்கிறேன் ஐயா. தேவ பயத்தின் ஆவியை கொடுக்கும்படியான ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் அந்த ஒவ்வொருவருக்காக, நன்றி இந்த வார்த்தைக்காக, நன்றி இந்த பிரசனத்துக்காக, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உடைய கரம் ஒவ்வொருவர் மீதும் இருந்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாக எல்லா வல்ல இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தர்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் யாவரும் அமரலாம். You may be seated. கர்த்தர் நல்லவர். வசனத்தை கேட்டோம், அபியாசப்படுத்துவோம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். Amen. Don't be a hearer but doer of the word. Amen. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு இந்த சத்தியத்தை உங்க பேசி இருக்கிறார்னா, He loves you. ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் இந்த நாள்ல. ஆமென். சோ கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டீங்க, நான் வாரம் முழுது இதை தியானித்து ஆண்டவரோடு இதை குறித்து நீங்க பேசுங்க. அடுத்த வாரங்கள்ல வரும்போது நிச்சயமா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாட்சியை வைத்திருப்பார். தேவநாமம் மகிழ்வுபடும். ஹல்லேலூயா. சபை கலைந்தது.